எல்லாருமே பதில் தரும். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனிமான உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, சலாத்துக்கு பதில் இப்படிதான் அமையும். பொதுவாக எங்கட பழக்கத்துல இல்லாத ஒரு குறைதான், சலாம் சொல்லக்கூடியவர் சலாம் சொல்வார், யாருமே வாயசைக்க மாட்டோம். சில விஷயம் இருக்குது மௌனமாக செய்வது. அசருடைய தொழுகையுடைய கிராத் வந்து மௌனமாகத்தான் இருக்கும். மகரிபுடைய இஷாவுடைய ஃபஜ்ருடைய தொழுகை அது உரத்த குரல்ல இருக்கும். அப்ப ஆமீன் எல்லாரும் எப்படி சொல்லுவோம் சொல்லமாதான். அது மாதிரிதான் சலாத்துக்கு பதிலும் ஒருவர் மெம்பருக்கு வந்து சலாம் சொல்லும் பொழுது எப்படி நீங்க எல்லாரும் பதில் அளிச்சீங்களோ இதே போலதான் சலாத்துக்கு பதில் அமையணும். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது பயங்கரமான சத்தமாக இருந்தது. அந்த சத்தம் என்னென்று கேட்கும் பொழுது அது ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தும்மல் ஏற்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன பொழுது அவர்கள் மாணவர்கள் எல்லாரும் யர்ஹமுக்குல்லாஹ் என்று பதில் கொடுத்தார். அந்த பதிலுடைய சத்தம் தான் இப்படி அமைந்தது. அதனால சலாத்துடைய ஒரு மிக முக்கியமான சுன்னத்து தான் சலாம் சொல்வது. சுன்னத்து பதில் கொடுப்பது ஃபர்ஸ். தனிப்பட்ட நபருக்கு சபைக்கு ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான சட்டங்கள் இருக்கிறது. ஜனாசா தொழுகை ஒன்று வந்தா ஒருவர் தொழுகிறதில்லை, எல்லாரும் சேர்ந்தான் சொல்லுவோம். அது மாதிரிதான் ஃபர்து கிஃபாயா, ஒரு சபையில சலாம் சொல்லப்பட்டால் அதுக்கு பதில் ஃபர்து கிஃபாயாவாகுது. ஒவ்வொருவரும் அதுக்கு பதில் சொல்லணும். இன்றைக்கு நீங்க இந்த சலாத்துக்கு பதில் சொன்னது போல வாழ்நாள் முழுதும் இந்த சுன்னத்தை கடைபிடிக்கிறதுக்கு எல்லாரும் உறுதியான நியத்து வைப்போம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபியே பாத. அம்மா பாத், ஃபவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா. ஸதகல்லாஹு மௌலா நபி. கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியாக்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் வியாபாரத்தை ஹலாலாகவும் வட்டியை ஹராமாகவும் ஆக்கியிருக்கிறார். நான் ஓதின இந்த குர்ஆனுடைய திருவசனம் மிக சுருக்கமாக சொல்கிறது, அஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா, வியாபாரம் ஹலால் வட்டி ஹராம். ஹலால் ஹராம் என்பது முஸ்லிம்களுடைய பிரிய முடியாத ஒரு சொத்து. ஹலால் ஹராம் என்பது முஸ்லிம்களுக்கு என்றுமே மறக்க முடியாத, விடுபட முடியாத ஒரு சொத்து தான் முஸ்லிம்களுடைய இந்த ஹலால் ஹராம் என்பது. இஸ்லாம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொற்று இன்று வரைக்கும் உலகமெங்கும் உலகத்தில் எந்த பாஷை பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும், ஆயிரம் பாஷைகள் இருந்து முஸ்லிம்கள் ஆயிரம் பாஷை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஹலால் ஹராம் என்னன்னு தெரியும். அவர் துருக்கியை சேர்ந்தவராக இருக்கலாம், அவர் யூரோப்பை சேர்ந்தவராக இருக்கலாம், அவர் நெதர்லாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம், அவர் ஆஸ்திரேலிய பிஜியை சேர்ந்தவராக இருக்கலாம், அவர் சிலியை சேர்ந்தவராக இருக்கலாம், உலகத்துடைய எந்த பகுதியில எந்த பாஷையை பேசக்கூடியவராக இருந்தாலும் அவருக்கு ஹலால் ஹராம் தான் தெரியும். ஹலால் ஹராம் என்பது அது வெறுமனே சாப்பாட்டில் கோழி அறுக்கிறதுல மட்டும் இல்லை. ஹலால் ஹராம் என்பது மனித வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் இருக்குது. பார்வையில ஹலால் ஹராம், கேள்வியில ஹலால் ஹராம், சாப்பிடறதுல ஹலால் ஹராம், மனிதனுடைய உடையில ஹலால் ஹராம். பட்டு அணிவது பெண்களுக்கு ஹலால், பட்டு அணிவது ஆண்களுக்கு ஹராம். தங்கம் அணிவது ஆண்களுக்கு ஹராம், தங்கம் அணிவது பெண்களுக்கு ஹராம். ஹலால் ஹராம் என்பது இருக்கிறதே ஒவ்வொரு எட்டிலையும், ஒவ்வொரு வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நகர்வுலையும் அது கலந்துதான் இருக்கிறது. பக்கத்தில் சொல்லக்கூடிய மனிதரை அற்பமாக நினைச்சா நபி அவர்கள் சொன்னார்கள், அதுதான் உனக்கு ஆகப்பெரிய கேடு என்று சொன்னார்கள். சஃபுலதான் நிற்கிறார் பத்ருல் ஹக் ரம்துல் நாஸ். ஒரு மனிதனுடைய கிபருக்கு, கிபர் என்பது ஆக பெரும் பாவம்.
ஷைத்தானுக்கு இருக்கக்கூடிய பெரும் பாவம் தான் அது. அது யாரிடத்திலே மனிதனிடத்தில் வரக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த கிபர் இருக்கிறதே அதுக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். யார் ரசூலுல்லாஹ், நான் அழகான ஆடை அணிகிறேன், இது தவறான்னு கேட்டார்கள். நீ அழகான ஆடை அணிவது தவறல்ல, ஆனா மக்களை அற்பமாக மதிக்கிறது, உண்மையை சொன்னா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, இதுதான் ஷரியத்தில் தடுக்கப்பட்டது. உண்மையை சொன்னா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, அதே நேரத்தில் மற்றவர் அற்பமாக கருது. ஆக தொழுகையில பக்கத்தில் இருந்துட்டு நான் இந்த நல்ல ஆடை உடுத்திருக்கிறேனே, இவர் கொஞ்சம் குறைவானவரே என்று நினைச்சாலே அதே ஹராம் ஆகிடும். ஹராம் ஹலால் என்பதை கண்ணியமான சகோதரத்திலே காபத்துல்லால போயிட்டு ஒரு மனிதர் ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிடுகிறார், பரது இல்லை சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹஜ்ஜில கிட்ட போய் முத்தமிடல, தூரத்துல தான் சைக்கினை செய்தார்கள். அதே நேரம் ஒரு மனிதனுக்கு முத்தமிடுற சந்தர்ப்பம் இருக்குது, அவர் முத்தமிடுகிறார், நல்ல நல்ல காரியம். ஆனா இன்னொருவர் என்ன செய்யறாரு, மத்தவருடைய தலையில ஏறி அவரை நச்சு, அவரை போட்டு மிதிச்சு, அவரை இழுத்து தட்டில் போறார். இந்த சுன்னத்துக்கு இந்த ஹராத்தை தானே செய்கிறார். ஒரு மனிதனுக்கு கடன் இருக்குது, கடன் இருக்கத்தக்கன அவர் பெரிய பெரிய சாப்பாடு போடுறாரு. அவருக்கு சாப்பாடு போடுறது நல்லமா, கடனை கொடுக்கிறது நல்லமா? இந்த இந்த கடனை நிறைவேற்றுவதுதான் அவருக்குள்ள ஹக்காக இருக்குது. கனிமான சகோதரர்களை பிரியாக்களே, இது போன்ற விவரித்துக் கொண்டே போகலாம். இந்த ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்டது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நாட்டில் ஒரு நல்லெண்ணத்தின் பேரில் ஒரு சேவை அடிப்படையில் எந்த ஒரு ஆதாயமும் நாடாமல் ஜமியத்துல் உலமா செய்த பல சேவைகளில் ஒன்றுதான் இந்த ஹலால் என்ற இந்த பணி. சுனாமி உடைய பிரச்சனை ஏற்பட்ட பொழுது நான் இந்த மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறேன். இதுக்கு மேல என்ன ஒரு வீடுகள் கட்டப்பட்டுச்சா மேல முடிஞ்சிருச்சா? அந்த பக்கம் வீடுகள் கட்டப்பட்ட நேரத்தில் அது அது சம்பந்தமாக நான் இங்க விஜயம் செஞ்சிருக்கிறேன். மக்கள் எல்லாரும் நாட்டில் சுனாமியில பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக முன் வந்தார்கள். ஜெமியத்துல்லமா அந்த நேரத்தில் முன் வந்தது பணம் திரட்டுறது நோக்கமாக இருக்கல, சமூகத்துக்கு சேவை செய்யணும் என்றுதான் நோக்கமாக இருந்தது. கொல்பட்டியில் எனக்கு ஞாபகம் இருக்குது, கொல்பட்டி பள்ளியில 30ஆம் தேதி 2004 டிசம்பர் மாசம் அந்த 24ஆம் தேதி நடந்த சுனாமிக்கு 30ஆம் தேதி நடந்த அந்த ஹுத்பால நாம் குழந்தைகளை பொறுப்பெடுங்க, எத்தையும் குழந்தைகள் இருக்குதுன்னு சொன்ன பொழுது நாட்டில் உள்ள தாய்மார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் தொடர்பு கொண்டார்கள். குழந்தைகளை நாங்க பொறுப்பெடுக்கிறோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் எங்களோட உள்ளங்கள் அப்படி வச்சிருக்கிறான். நாடே எலும்பி நின்றது. 50,000 கஃபன் புடவை மீட்டர்களை கொள்ளுபிட்டில ஒரு சகோதரர்கள் சுமந்து கொண்டு அம்மன் தொட்டையை நோக்கி சென்றார்கள். அங்கு ஜனாதா அடக்கம் செய்வதற்கு தேவை வரக்கூடிய நேரங்களில் ஜெயத்துலமா மக்களை வழிநடத்துறதுக்கு முயற்சி செய்திருக்கு, மக்களை வழிகாட்டுறதுக்கு முயற்சி இருக்கு. மூதூரிலிருந்து 35,000 மக்களை விரட்ட போகிறார்கள் என்ற அந்த செய்தி 2006 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து எல்டிடி பயங்கரமாக தாக்குதல் நடத்துகிறார்கள். மக்களுக்கு தண்ணீரும் இல்லை என்ற அந்த கஷ்டம் வந்த பொழுது ஜெமித்துல்லமா வழிகாட்டியது, பணம் கையில் இருக்கல பணத்தை கொடுத்து அனுப்பினது. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி காலையில பஜர் தொழுதுட்டு மக்கள் 35,000 மக்கள் மூத்தூரிலிருந்து வெளியானார்கள். அவர்களுக்கு என்ன வகையில் உதவி செய்ய முடியும், வாகனங்கள் அனுப்பி ஹயர் பண்ணி கொடுத்து அவர்களை வரவேற்ற. கனிமான சகோதரர்களை பெரியார்களே, 10 ஆண்டு வரக்கூடிய நேரத்தில் 200க்கும் மேற்பட்ட கூட்டான 35 ஃபத்வாக்குள் இருக்கக்கூடிய அந்த தௌஹீத சேர்ந்த, ஜமாத் இஸ்லாத்தை சேர்ந்த, தரீக்காவை சேர்ந்த, தப்லீகை சேர்ந்த எல்லா அமைப்புகளையும் சேர்ந்த உலமாக்கள் இருந்து ஒன்றுபட்டு செயல்படக்கூடியதுதான் ஜமியத்துல்லமா உடைய இந்த நிறுவனம். அது ஒரு சார்பானது அல்ல, ஒரு ஜமாத்துக்குள்ளது அல்ல. ஜமியத்துல்லமா என்பது உம்மத்துக்குரிய ஒரு சொத்து. ஜமியத்துல்லமா என்பது உம்மத்துடைய ஒவ்வொருவருடைய சொத்து, அதனுடைய பிரதித்துவம் எல்லாருக்கும் உள்ளது. அந்த அடிப்படையில் தான் ஜெமியத்துல்லமா என்றுமே இயங்கி வந்திருக்கிறது. இந்த நாட்டுடைய 87 வருஷத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். அதிலேயும் காலி பகுதியில் வாழ்ந்த உலமாக்கள் அது உங்களுக்கு ஒரு பாரிய பங்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த பகுதியில் உள்ள இந்த பஹ்ஜால மக்கியால இப்படி இந்த பகுதியில் உள்ள உலமாக்கள் தான் இதில் ஈடுபட்டார்கள், வளர்த்தார்கள், கட்டி அளிக்கிறார்கள். 1924 அதுக்கு அந்த நேரத்தில் இவ்வளவு தேவை இருக்கல்ல, அல்ஹம்துலில்லாஹ் அன்று சொற்பமான உலமாக்கள் இருந்தார்கள், இன்று 5,000 10,000 உலமாக்கள் ஆகிவிட்டார்கள்.
ஜமியத்துல்லமாவுடைய அங்கத்துவத்தை நாளுக்கு நாள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் உலமாக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை வரக்கூடிய நேரத்தில் நாட்டு மக்களுக்கு அது ஒரு உதவியாக உத்தாசையாக அமைகிறது. கனிவான சகோதரர்களை பெரியாக்களே, நாங்கள் இந்த நாட்டில் பயங்கரமான பிரச்சனைகளை முன்னோக்கி இருக்கிறோம். பிரச்சனைகள் வருவது அது சகஜம், அதை ஏற்க அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறார். அல்லாஹுடைய சோதனை வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த சோதனையை எப்படி முகம் கொடுக்கிறது, சோதனை நாங்கள் எப்படி அதை சமாளிக்கிறது, சோதனை நேரத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்வது, கொஞ்சம் முன்னாலுமா, கொஞ்சம் முன்னாலுமா, கொஞ்சம் நெருக்கமாக நீங்க வா. பின்னுக்குள்ள சகோதரர்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. இரண்டாவது விடுத்தவங்களை சொல்லாம அப்படியே வந்துடுங்க, வர வர சொல்ல தேவையில்லை. கொஞ்ச நேரம் தான் இது, மிச்ச நாள் பேச போறதில்லை. இது மிக சுருக்கமாக உங்களுக்கு முன்வைக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. இன்றைக்கு நாங்கள் ஜெமிசுல்லமாவுடைய ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழு ஒன்றை போட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் 3 மாசத்துல ஜெமிசுல்லமாவுடைய இன்னும் பல உலமாக்களுடைய அங்கத்துவம் எல்லாம் பெற்றதுக்கு பிறகு யாப்பின் பிரகாரம் காலி பகுதிக்கு ஒரு புதிய தெரிவொன்று இன்ஷா அல்லாஹ் தாலா செய்ய இருக்கிறோம். அதுவரைக்கும் எங்களை லுத்ஃபி மௌலி அவர்களை செக்ரட்டரியாகவும், முகமது மௌலி அவர்களை தலைவராகவும், இன்னும் எங்களை அத்தாவுல்லா மௌலி அவர்களை ட்ரெஷராகவும் போட்டு, இன்னும் 3 பேர் அவன் மௌலி அவர்களும், இன்னும் 2 ஃபர்ஹான் மௌலி அவர்களும், ஆறாவதையா நவீர் மௌலி அவர்களும், இவரெல்லாம் போடப்பட்டு 6 பேருடைய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு வழிகாட்டுவார்கள், ஒத்துழைப்பு வழங்குவார்கள். இன்ஷா அல்லாஹ் தஆலா ஜூன் மாதத்துல நாங்கள் வந்து புதிய தெரிவொன்று செய்ய இருக்கிறோம். ஆக கண்ணியமான உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாட்டுடைய ஒரு உம்மத்துடைய ஒரு வழிகாட்டலுக்கு அமைக்கப்பட்ட சேவை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஜமியத்துல்லமா நிறுவனம். 2003 தான் நான் ஜமியத்துல்லமாவுடைய பொறுப்பெடுத்தது. சுமார் 10 வருஷமாக போகிறது. அதுல 2000 என்னுடைய ஸ்கூல் காலத்தில் என்னுடைய டீச்சராக மாஸ்டராக இருந்த சுஹைலா இருக்கக்கூடிய மௌலி ரியால் அவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும், அந்த நேரத்தில் முபாரக் அவர்களும் தலைவராக இருந்தார்கள். அந்த நேரம் தான் ஜமியத்துல்லமா ஹலால் சான்றிதழ் வழங்க முன் வந்தது. ஜமியத்துல்லமா ஏன் ஹலால் சான்றிதழ் வழங்கிச்சு சொன்னா, மேலான சகோதரர்களே, அங்கு ஹலால் சான்றிதழ் வழங்குறதுக்குரிய தேவை ஏன் ஏற்பட்டுச்சுண்டா, ஜமியத்துல்லமாவுக்கு பல அமைப்புல உலகத்துல உலக சந்தைகள்ல தவறான விஷயங்களை மார்க்கெட் பண்றாங்க. நான் இன்றைக்கு இதை கொண்டு வரும்படியாக சொல்லியிருந்தேன், ஆனா இது இங்க கொணரப்பட்டில்ல. இது பண்டியுடைய ஒரு உருவம் உண்டு, இது பண்டியுடைய உருவம். இத பாத்தீங்கன்னு சொன்னா இதனுடைய முடி, இதனுடைய போன், இதனுடைய முடி, இதனுடைய மீட், இதனுடைய பேக், இதனுடைய ஸ்கின், இதனுடைய பிளட், இதனுடைய இந்த அழுக்குகள், இதனுடைய குடல் போன்றவைகள், இதெல்லாமே இன்று மனித பாவனைக்கு வந்திருக்கிறது. இது எல்லாமே பிரஷுடைய வடிவத்தில், இது கேப்சூல்ஸ் உடைய வடிவத்தில், எதை எடுத்தாலும் இது பாவனைக்கு இன்றைக்கு இருக்கிறது. இது ஒவ்வொருவரும் இதை பிரிண்ட் பண்ணி எடுத்து, இதை பிரிண்ட் பண்ணி வக்கீலாஜா இது மக்களுக்கு விநியோகிக்கணும். மக்கள் மஸ்ஜிதுகள்ல இதை நீங்க போடணும், போட்டு நீங்க பார்க்கணும், வெளியில நீங்க தொங்க விடலாம், அழகா மக்கள் இதை புரிஞ்சு கொள்வார்கள். ஜெலி, ஜெலிக்கு பாவிக்கிறாங்க, இதனுடைய ஸ்கின் தோலால செய்யப்பட்ட ஜெலட்டின், பண்டி தோலால ஜெலட்டின் தயாரிக்கப்படுது. பண்டி தோலால என்ன தயாரிக்கப்படுது, ஜெலட்டின். அந்த ஜெலட்டின் ஜெலியில இருந்துச்சு, ஜெலட்டின் கேப்சூல்ஸ்ல இருக்குது, ஜெலட்டின் ஐஸ்கிரீம்ல இருக்குது, ஜெலட்டின் யோகர்ட்ல இருக்குது, இன்னும் சாஃப்ட் கேண்டி சாக்லேட்ல இருக்குது, மார்ஷ்மெலோஸ்ல இருக்குது, பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கணும். பண்டியுடைய நேரடியான தோலால தயாரிக்கப்படக்கூடிய ஜெலட்டின், பண்டித தோல் எடுத்து போட்டு அந்த ஜெலட்டின் தயாரிக்கிற விதத்தை நான் போய் பார்த்திருக்கிறேன். அந்த தோலை போட்டு அது ஒரு பாபத்து மாதிரி வெட்டி போட்டு, அதுக்கு பிறகு அது ப்ளூ போல தயாரிக்கப்பட்டு, அதுக்கு பிறகு அது ஸ்பெகட்டிஸ் போல அது வெளியாகி நூடுல்ஸ் மாதிரி, அது பிறகு பவுடராக வெளியாகும். 5 நாள்ல உங்களுக்கு இந்த தோல்ல உள்ளது அங்கு. இப்ப இது என்ன சாப்பிடணுமா, பண்டிய தோலை சாப்பிட்டாலும் இது சாப்பிட என்ன வித்தியாசம் இருக்கு? சில சட்டங்கள் இருக்குது, ஒன்றுடைய மாற்றம் ஏற்படும் பொழுதே அதுக்கு சட்டம் மாறுகிறது. ஒரு உப்பு மலையில போய் அப்படியே ஒரு பண்டி செத்து அது உப்பாக மாறிட்டா அது பல வருஷ காலம் எடுக்குமே, அதனுடைய சட்டம் வேற உலமாக்கள் எடுத்துல. ஆனா இதே நேரடியாக அந்த ஒரு உபரு வேற எந்த ஒரு கெமிக்கலை சும்மா போட்டு அதே தோலை இங்க பவுடராக வெளியாக்கப்படுகிறது. இந்த ஜெலட்டில் இத்தனை பாவனைகள் இருக்கிறது.
முடியெடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு காலத்துல ஒருவர் பிரஷ் எடுத்துட்டு வந்தா இதுல பள்ளி முடி இருக்குதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், சும்மா போங்க ஆஜியார், இதை தூக்கிட்டு வந்திருக்கிறீங்க அல்ல, இதுல இருக்குதுன்ற இன்வைஸ் எடுத்துட்டு வாரா. இன்வைஸ் எடுத்துட்டு பார்த்தா பிரஷ்ல, இப்ப நீங்க ஒரு ஹார்ட்வேர் நடத்துறீங்க, அந்த ஹார்ட்வேர்ல பிரஷ் இருக்குது, அந்த பிரஷ் வந்து பள்ளி முடி போட்டுருக்கு, உங்களுக்கு விற்கலாமா? நீங்களே சொல்லுங்களேன், நீங்க விற்பீங்களா பள்ளியுடைய பொருள் சொல்லுங்களேன், விற்பீங்களா? விற்க மாட்டீங்க. உங்களோட வீட்டுல பாவிப்பீங்களா உங்களுக்கு தெரிஞ்சா? பாவிக்க மாட்டீங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று இருக்குது, மாற்றமான ஒன்று. இதே போல எடுத்தீங்க பல விஷயங்கள் தயாரிக்கப்படுகிறது. அந்த லாடால அதுல ஏராளமான விஷயங்கள் தயாரிக்கப்படுது. சோப், லிப்டிக்ஸ், காஸ்மெட்டிக் விஷயங்களுக்கு இதனுடைய இந்த பவுடர்கள் ஆக ஃபார்ம்ல இது பாவிக்கப்படுகிறது. பான் அதனுடைய முள்ளெடு எலும்பெடுத்து அதையும் இன்னைக்கு பாவிக்கப்படுகிறது. டூத் பேஸ்டுக்கு இது பாவிக்கப்படுகிறது. இதனுடைய லாட், இந்த லாடு கொண்டு போய் சீஸுக்கு பாவிக்கிறார்கள், தயிருக்கு பாவிக்கிறார்கள். இதெல்லாம் சர்வ சாதாரணமாக இலங்கை மார்க்கெட்ல 10 வருஷத்துக்கு முதல் இருந்துச்சு. இன்றைக்கு 95% அல்ஹம்துலில்லா செமியத்துலமாக இந்த உழைப்பின் மூலமாக நீங்கிவிட்டது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெலட்டின் அறுத்த ஆடு மாடுடைய தோள்களாலையும் தயாரிக்கிறோம், பண்டிகையுடைய தோளாலும். நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், ஜெலட்டின், ஹலாலான ஜெலட்டின், பண்டிகையுடைய ஜெலட்டின் அல்ல, பண்டி அல்லாத ஜெலட்டின், ஹலாலுடைய வேலையை ஜெமியத்துல்லமா செஞ்சிருக்குது என்று சொன்னா இதுதான் செஞ்சிருக்குது. மார்க்கெட்ல இன்றைக்கு 4000 பொருள்களுக்கு நாங்க சான்றிதழ் வழங்கி இருக்கிறோம். 4000 பொருள்களுக்கு எங்களோட லோகோ, ஜெமியாவுடைய லோகோ, அதுல அந்த லாட்சியம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜெமியத்துலமாவுடைய லோகோ பார்த்தா லுக் லோகோ. நாங்க மக்களுக்கு சொன்ன இந்த லோகோ பாருங்க, மக்கள் சர்வசாதாரணமாக இதை பார்த்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஹலால நாட்டுல எல்லா இடத்துலயும் சர்வசாதாரணமாக பிரெட்ல எடுக்கணும், உங்களுக்கு எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் தேவையான சாமானம் எல்லாத்துலயுமே ஹலால். அப்ப ஹலால்ன்றது நாங்க சும்மா ஆபீஸ்ல உட்கார்ந்து சைன் பண்ணி வாரவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது இல்ல. அதனுடைய 2 பகுதி இருக்கு. அதுல டிபார்ட்மெண்ட்ல உலமாக்களுடைய 35 உலமாக்களுடைய பத்வாக்களும், ஹலாலுக்கு 10 உலமாக்களுடைய பத்வாக்களும் இருக்கு. அதே நேரம் அதனுடைய அந்த டெக்னிக்கல் சைட்ல உள்ள உலமாக்களுடைய ஒரு பகுதி இருக்குது. உலமாக்கள் அல்லாத டாக்டர்ஸ் மார், அதனுடைய ஃபுட் டெக்னாலஜிஸ், அந்த ஃபுட்டுடைய ரிசர்ச் பண்ண உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இந்த 2 சாராரும் இருந்து அவர்களுடைய ஆராய்ச்சிக்கு பிறகுதான் ஒரு தீர்வு ஒன்று கொடுக்கப்படும். ஒரு கம்பெனி வந்து எனக்கு ஹலால் வேணும் என்று சொன்ன பொழுது அது அந்த டெக்னிக்கல் சைட்ல உள்ளவர் அது எடுப்பார், ரிசீவ் பண்ணுவார், அதுக்கு அவர் விசிட் பண்ணுவார். அந்த விசிட் பண்ணி அவர் பார்ப்பார் அந்த கம்பெனி எப்படி இருக்குதுன்னு பார்ப்பார், அதுல என்னென்ன பாவிக்கப்படுது. உதாரணமாக ஒரு ஒரு கோழி பண்ணை இருக்குது, அதுல 1 நாளைக்கு 20,000 கோழி அறுக்கிறாங்க. அது ஒரு காஃபிருடைய, பௌத்தருடைய, கிறிஸ்தவருடைய ஒரு நிறுவனம் உண்டு. அவர் ஹலால் கேட்கிறார், நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யறோம் என்று சொல்றாரு. அப்ப நாங்க என்ன செய்வோம், அங்க போயிட்டு அவருக்கு அவர் ஃபார்ம் ஃபில் பண்ணி, முதலாவது யாரையும் பலவந்தப்படுத்துறது இல்ல, அறவே கிடையாது. எந்த ஒரு பள்ளியிலையும் ஜெமியத்துல்லமாவுக்கு ஹலாலுக்கு வந்து வியாபாரம் செய்யுங்க என்று சொல்லி எங்கேயும் அனுப்பியிருக்கிறோமா? யாருக்குமே எந்த இடத்திலயுமே அனுப்பினதே கிடையாது. பௌத்தர்களுக்கு குறிப்பாக, அந்நியர்களுக்கு குறிப்பாக நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்னா, நான் கூட ஹலால பத்தி எங்கேயுமே பேசினதும் கிடையாது. எனக்கு பேச வேண்டிய தேவையும் இருக்குல்ல, அதுக்குரியவர்கள் இருக்கிறார்கள். நான் இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு, இங்க நான் வருகிறேன்றதுக்காக வேண்டி நானே சொன்னேன், இது காலையில இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தா நல்லா இருக்கும், சந்தர்ப்பம் மக்களுக்கு ஒரு தெளிவாக இருக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள், சந்தேகங்கள் நிவர்த்தியாகும் என்பதற்காக தான் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாம் என்று இந்த நேரத்துல பயன் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரம் அல்ல, ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நேரம். எங்கட மக்கள் எங்களுக்கு எப்பயும் சொல்லி சமாளிச்சு கொள்ளலாம். ஒரு சிலர் அப்படி இப்படி சந்தேகத்தை ஏற்படுத்துவாங்க, நாளடைவில் மக்களுக்கு சொன்னா மக்கள் அந்த தெளிவு பெற்றுக் கொள்வாங்க. கனிமான சகோதரர்களே, உலமாக்களே, பெரியார்களே, ஆக இந்த அடிப்படையில ஜெமத்துலமாவுடைய இந்த நிறுவனம் என்ன செய்ததுன்னா, அவர்கள் நாங்க 17 தன்னைகளுக்கு நாங்க என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னா, அறுக்கக்கூடிய விஷயங்கள்ல நாங்க கண்காணிக்கிறோம். எங்களுக்கு இந்த கோழி அறுக்கக்கூடிய இடத்துல மாத்திரம்தான் எங்கட ஒரு நிபந்தனை இருக்குது.
ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எங்கட ஒருவர் வேலைக்கு நீங்க நிவர்த்த வேண்டும். மற்றதெல்லாம் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு கிச்சன்ல போயிட்டு ஆக்குறதுக்கு எங்களுக்கு என்ன வேலை இருக்குது? கோழி அறுக்கிறது செத்ததையும் போடு, 20,000 அறுக்குகள் ஒரு நாளைக்கு. எத்தனை கோழி செத்து வரவுண்டு யாருக்கு தெரியும்? நானா இருந்து பாத்துட்டு இருப்பேன். நான் இங்க இருந்து சைன் தான் பண்ணுவேன். நான் எந்த கம்பெனிக்கும் போனது கிடையாது. ரெண்டே ரெண்டு கம்பெனி தான் இந்த 10 வருஷம் இந்த நகல் போல ரெண்டே ரெண்டு கம்பெனி தான் நான் போயிட்டு பாத்துருக்கேன். வேற எந்த ஒரு மேனேஜர் யாரையும் நான் சந்தித்ததே கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு அவங்களுக்குரிய அந்த சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ளவர்கள் இருக்கிறார்கள், உளமாக்கல் இருக்கிறார்கள், பத்துவாக்குரியர் இருக்கிறார்கள். அவர்கள் அதை கண்காணிச்சு கொடுக்கிறார்கள். அவங்களோட பணியாதான். அப்ப அங்க ஒரு கோழி பண்ணையில அறுக்கிறதுன்னு சொன்னா அதுல எங்களோட நிபந்தனைகள் ஒன்றுதான். ஒருவர் எங்களோட முஸ்லிம் சகோதரர் ஒருவர் அங்கு சூப்பர்வைசராக நிறுத்தப்படணும். அப்ப அவருக்கு அங்க நிறுத்தப்படணும்னா அவருக்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்படணும். அந்த சம்பளத்தை நீங்க கொடுத்தா அது உங்களோட வேலைக்காரராக மாறிடுவார். அந்த சல்லியை நீங்க எங்களுக்கு தாங்க 40,000 ரூபாய், நாங்க அவருக்கு கிட்டத்தட்ட 35,000 ரூபாய், 37,000 ரூபாய் எங்களுக்கு அதுக்கு செலவாகும். அதுல மீய போகுது 3-4,000 ரூபாய். அதையும் நீங்க சரியாக ரொட்டேட் பண்ணினீங்கன்னா அதுவும் ஒன்று மீய மாட்டாங்க. ஆக கூட ஒரு சார்ஜ் எடுக்கப்படுறதே ஒரு கோழி பண்ணைக்குரிய ஒரு கம்பெனி தான். அதுல அறுப்பு நடக்கும். அதுல ஒரு ஆள் பெர்மனன்டாக இருப்பார். அவர் கண்காணிப்பார். அவர்கிட்ட அறுக்கிற வேலை இல்ல. அறுக்கிறதுக்கு அவர்கள் வேற செட்டாக முஸ்லிம்களை நிர்ணயிக்கணும். அதெல்லாம் எங்க கண்டிஷன்ல உள்ளது. அறுக்கிறதுக்கு ஆள் வேற இருக்கணும். எங்கட இந்த சூப்பர்வைசர் மாத்திரம் ஒருவர் அங்க இருப்பார். இது அல்ஹம்துலில்லா பெரும்பெரும் இந்த நாட்டில் 20 லட்சம் முஸ்லிம்கள். ஓரிரு முஸ்லிம் கம்பெனியால மட்டும் இந்த நாள் மக்களுக்கு ஹலால் கொடுக்க இயலாது. ஹலால் எப்படி ஏமாற்றப்பட்டுச்சுன்னா பண்டிக்கும் ஹலால் போட்டார்கள். ஒரு காலத்தில் சூப்பர் மார்க்கெட்டுகள்ல செத்த கோழிகளுக்கு ஹலால் போட்டார்கள். அவர்கள் இஷ்டப்படி போட்டு அறுத்துட்டு ஹலால் போட்டார்கள். கேட்கறதுக்கு யாரும் இருக்கல்ல. மக்களை ஏமாற்றலாம் ஹலால் என்ற லோகோ போட்டு. அதனாலதான் ஜமிய சொல்லமா 2002 2005 இப்ப பார்லிமெண்ட்ல உள்ளவர்கள் வித்தியாசமாக பேசலாம். 2005 2002 இதுல சொல்லுங்க.
கண்ணியமான உலமாக்களை தலையிடுகிறோம் சொல்லலாம். கண்ணியமான உலமாக்களை, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இந்த 2002-2005 ஹலாலுடைய இந்த சான்றிதழ் பெறுவதற்காக வேண்டி பார்லிமெண்ட் கூட ஜெமியாவை அணுகியிருக்கிறது. ஜெமியாவின் மூலமாக தான் எடுப்போம் என்பது சென்டர் பார்லிமெண்ட். இந்த நாட்டில் இவ்வளவு நிறுவனங்கள் இருக்கும் பொழுது ஜெமியாவை நாடி இந்த விஷயத்தை வந்திருக்கிறது. என்ன தெரியும், ஒரு நிறுவனம் இது இதுதான் இந்த காரியத்தை செய்யறதுக்கு தகுதியானது. ஆக ஜெமியத்துலமா இந்த விஷயத்தை ஏன் முன்னெடுத்து சென்றது என்று சொன்னா, இது முஸ்லிம்களுடைய உணவோடு சம்பந்தப்படக்கூடியது. உலகத்தில உலமாக்கல் என்ற ஈடுபடக்கூடிய நாடுகளை பார்த்தீங்கன்னா சுமார் 65 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல இந்த ஹலாலுடைய இந்த முறையொன்று இருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் எடுங்க, தாய்லாந்து எடுங்க, மலேசியா எடுங்க, இந்தோனேஷியா எடுங்க, ஸ்ரீலங்காவை போல ஒரு பௌத்த தேரவாத புத்திஸ்டுடைய நாடுதான் தாய்லாந்து. அந்த தாய்லாந்துல போயிட்டு பார்த்தா சுபானல்லாஹ், உலகத்துல முதலாவது யூனிவர்சிட்டி ஹலால் சம்பந்தமாக நிர்ணயிக்கப்பட்டது தான் அந்த தாய்லாந்து. அது யூனிவர்சிட்டியுடைய தனி ஃபேக்கல்டி ஒன்று இருக்கிறது, அதுல ஹலால் பிரிவுக்காக வேண்டி உண்டாக்கப்பட்டிருக்கு. ஹலாலுக்காக வேண்டி அங்கு எங்களுக்கு ஏதும் ஒரு ஒரு கெமிக்கலை டெஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னோம், அது நாங்கள் அனுப்புறது தாய்லாந்துக்கு. அந்த அளவுக்கு தாய்லாந்துக்கும் எங்களுக்கும் இடையில நல்ல உறவு இருக்குது. அதுவும் ஒரு பௌத்த தேரவாத புடிஸ்ட் நாடு, அதுல இது ஒரு பிரச்சனையாக இல்லை. சர்வசாதாரணமாக எல்லாவற்றுக்கும் அவர்கள் ஹலால் சான்றிதழ் கொடுத்திருக்கிறார்கள். பானுக்கு ஏன் ஹலால் என்று பாத்தீங்கன்னா, சைனால முடிய மனித முடி எடுத்து அதுல ஒரு ஒரு பதார்த்தம் தயாரிக்கப்படுகிறது. அதுக்கு L16 என்று சொல்லப்படும். மனித முடியால தயாரிக்கப்படக்கூடிய L16, ஹியூமன் பாடி L16 என்ற இதை எடுத்து நாங்க உங்களுக்கு இதை நீங்க நான் கொண்டு வர இல்லை, இதுல வேணும்னா உங்களுடைய எங்களோட வெப்சைட்லயும் எடுக்கலாம். இதை நீங்க எடுத்து கலர் பிரிண்டிங் பண்ணி மக்களுக்கு இதை விநியோகிங்க. அப்ப மக்களுக்கு தெரியும் ஏன் இந்த ஹலால் சர்டிபிகேஷன் ஒன்று செய்யப்படுகிறது. L16 என்ற பதார்த்தத்தின் மூலமாக தயாரிக்கப்படுகிறது. அது எதால தயாரிக்கப்படுகிறது சொன்னா, மனித முடியால தயாரிக்கப்படுது. செலூன்ல போயிட்டு எல்லா முடிகளையும் குழந்து, எப்படி இந்த பேப்பர் எங்க நாட்டுல பிஞ்ச பேப்பர் எல்லாம் மிஸ்கின்கள் தூக்கிட்டு போற மாதிரி செலூன்ல போயிட்டு முடியெல்லாம் எடுத்து அந்த முடியை கொண்டு போயிட்டு போட்டு அதுல தயாரிக்கிறது தான் L16. இந்த L16 வரக்கூடிய பிளேவர், இதுல வரக்கூடிய சீசனிங், இதுல பிரெட் இம்ப்ரூவர், இந்த பிரெட் இம்ப்ரூவர் தயாரிக்கிறதே மனித முடியால செய்யப்பட்ட L16 என்ற பதார்த்தத்தை போட்டுதான் பிரெட்டுக்கு பானுக்கு இலங்கையில் இருந்த முந்தி எங்களோட ஹலால் சர்டிபிகேட் வழங்குறதுக்கு முந்தி இருந்த பான்கள் இது போடப்பட்டது. ஜெமித்துலமா எப்ப இது ஹலால் ஸ்கிரீன் கொண்டுக்கு வந்ததோ இவைகள் எல்லாம் நீக்கப்பட்டது மார்க்கெட்ல. ஜெலட்டின் பண்டி ஜெலட்டின் அல்ல, ஹலாலான ஜெலட்டின், அது ஆடு மாடு தொகைகளுடைய அந்த ஜெலட்டின் வந்துச்சு. இதுல சீசனிங் அது L16 அல்லாத சீசனிங் வந்துச்சு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் மாற்று பதார்த்தத்தை உலமாக்கல் பத்வாவுடைய சைட பார்ப்பாங்க, டெக்னிக்கல் சைட்ல உள்ளவர்கள் அந்த சைட பார்ப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் கிழக்குல கூட எங்க டாக்டர்ஸ், எங்க இன்டலெக்சுவல்ஸ் பலரும் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் ஸ்டடி பண்ணி உலகத்துல எங்களுக்கு கிட்டத்தட்ட 30-40 நாடுகளோட இதுக்கு தொடர்பு இருக்கு, சம்பந்தம். ஜப்பானோட சம்பந்தம் இருக்குது, இந்தியாவோட சம்பந்தம் இருக்குது, அது அமெரிக்காவோட டிஃபன்கா என்ற அந்த அமெரிக்காவுடைய ஒரு ஹலால் நிறுவனத்தோடு எங்களுக்கு MOU சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியா வேர்ல்டு ஹலாலோட எங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது, நாங்க ஒரு மெம்பராக இருக்கிறோம். மலேசியா இந்த வரக்கூடிய 20 மாதத்துல அவர்கள் இங்க வந்து எங்களை மலேசியாவுடைய ஸ்டாண்டர்டுக்கு அப்ரூவ் பண்ண போறாங்க. கனிமான உலமாக்களை அன்பு சகோதரர்களே, சகோதரிகளை, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா செய்த ஒரு மாபெரும் கிருபைதான் இது. இந்த ஹலால் என்பதே இது தொழிலாக அல்ல. முதுபலசேன சொன்ன மாதிரி இது 4000 பொருளுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் 170,000 போட்டு அதை பெருக்கி அது 700 மில்லியன் பச்சை போய் நாங்க வந்து NIB நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ அவங்க எங்கள்கிட்ட கேட்டு வரல, நாங்களே கொடுத்தோம் எல்லாருக்கும். நாங்க பேப்பர்ல இதை பப்ளிஷ் பண்ணினோம். 2012 எங்களுடைய ஆடிட் செய்யப்பட்ட எங்களுடைய அந்த தொகையை எல்லாத்தையும் தெளிவாக நாங்க போட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. யார் யார் படிச்சீங்க கை தூக்கி பார்த்து, பத்திரிகையில படிச்சவர்கள் கொஞ்சம் கையை தூக்குங்க பார்த்து. பத்திரிகைகள்ல இது தெளிவாக 3 பேப்பர்கள் வீரகேசன்ல
இன்னும் லங்காவே பெயில டெய்லி பிறந்த தெளிவாக ஒரு 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 இதை போட்டலாம். இது என்னன்னு சொன்னா கனியமான உலமாக்கள் அன்பு சகோதரர்களை பெரியாக்களே, இது ஹலாலுக்குள்ள பிரச்சனை அல்ல. ஒரு சில தீவிரவாதிகள் இதை எப்படி யோசிக்கிறாங்க என்று சொன்னா, இஸ்லாத்தை இந்த ஹலால பரப்பினது போல இந்த இஸ்லாத்தையும் இந்த மக்கள் பரப்பி இந்த அக்கம் பக்கத்து ஊர்கள் எல்லாம் எப்படி மால்டீவ பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல 800 வருஷத்துக்கு போது மால்டீவ் ஒரு புது பௌத்த நாடாக இருந்திருக்கு, இது அப்படியே முஸ்லாம் நாடாக மாறிடுச்சு, இந்த இதயம் போட்டு அப்படி மாத்திருவாங்களோ என்ற ஒரு அச்சத்துலதான் இது ஹலாலோட மட்டுமல்ல ஏராளமான விஷயங்களை குறிவச்சுதான் இது தாக்கல் செய்யப்பட்டது. இதனால புரிஞ்சு கொள்ளணும். சில சில விஷயங்கள் இருக்குது எல்லாமே எனக்கு இந்த இடத்துல சபையில சொல்ல முடியாது. ஒரு பொறுப்பான நிறுவனம் என்ற காரணத்தினால பல விஷயங்களை மிக நிதானமாக தான் நான் யோசிக்கவேன். தாய்மார்கள் கொஞ்சம் பிள்ளைல கொஞ்சம் வெளியே போயிட்டு அமர்த்தினீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க இது பிள்ளை அழுது கொண்டிருந்தா இங்க எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நீங்க குறைக்கு கேட்டுக் கொள்ளலாம். குழந்தை அழுகுறதா அந்த பிள்ளையை கொண்டு போயிட்டு அமைதியாக அந்த பிள்ளைய விஷயங்களை கவனிங்க. கனிமான உலமாக்களே அன்பு சகோதரர்களை பெரியாக்களே, இந்த இந்த சந்தர்ப்பத்துல இந்த விஷயத்தை நீங்க எல்லாரும் கருத்து கெடுக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை அணுக வேண்டி இருக்கிறது. மோதல் அடித்தடி அல்ல எங்கட மார்க்கம். எங்கட மார்க்கம் தீங்குக்கு நலவாக பதில் சொல்றதுதான் எங்கட மார்க்கம். முதுபல சேனை எப்படியும் இயங்கலாம், ஜெயச்சு எப்படியும் இயங்கலாம். ஜெமித்துலமா முதுபல சேனை ஜெயச்சு அல்ல. ஜெமித்துலமா என்பதே உலமாக்களுடைய சமம். எங்களை நவியவர்களுக்கு அடித்தவர்களுக்கு நவியவர்கள் அடியில பதில் கொடுக்க இல்ல, நவியவர்கள் முறையாகத்தான் பதில் கொடுத்திருக்கிறார்கள். குரான் வந்து நவியவர்களை பாராட்டி இருக்கிறதுன்னா இன்னக்கல் ஆலா குழுக்கள் அவையும் மிக மகத்தான பண்புள்ள நவியே என்று குரான் சொல்கிறது. நலவும் தீமையும் சமமாக மாட்டார்கள். தீங்கு செய்தவர்களுக்கு நீங்க நலவு செய்யுங்கள் என்று சொல்கிறது. நாங்க பொதுபல சேனைக்கு பத்வா செய்ய மாட்டோம், பொதுபல சேனைக்கு துவா செய்வோம். அல்லாஹ் அவர்களுக்கும் நல்ல உணர்வை நல்ல புத்திய நல்ல சிந்தனையை கொடுக்கணும் என்று அல்லாஹ் இதுதான் பிரார்த்திப்போம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் குழு சோதரம் அவர்களை அளிக்கிறதுக்கு இல்ல, அவர்களுக்கு அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தையும் நேர்வழியும் கொடுக்கிறதுக்காக, நாட்டில் அமைதி உண்டாக்குறதுக்காக, இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்க எல்லாரும் எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எங்களை நீங்க தோக்கடிக்க வச்சுட்டீங்க, எங்களை நீங்க TNL வராம அப்படி இப்படி செஞ்சுட்டீங்க. எல்லாரும் கதறாங்க. TNL உடைய கதை என்ன தெரியுமா? முதலாவது டிவி பாக்குறத குறைச்சிக்கோங்க, அதனாலதான் எல்லாம் சித்தனாகும். நீங்க எல்லாம் பார்க்க போயிட்டுதான் அவர் இப்படி கத்த ஆரம்பிச்சிருக்கிறான். எங்கள் எல்லாத்தையும் இந்த பிரஸ்டுக்கு வர வச்சுங்க, இதுக்காக தான் நீங்க எல்லாம் பார்க்க போயிட்டுதான். நீங்க பார்க்காம இருந்தா இது பிரச்சனை இல்ல, அவனுக்கு பிரச்சனை இல்ல, அவன் யாருக்கும் பேசிட்டு போயிட்டு இருப்பான். TNL வந்து பிரசிடன்ட் நாங்க போய் சந்திச்ச நேரத்துல பிரசிடன்ட் TNL கால் எடுத்து ஷானுக்கு, மிஸ்டர் ஷானுக்கு பேசி சொன்னாரு, முதுபல சேனைக்கு நீங்க ப்ரோக்ராம் கொடுத்திருக்கீங்க, இந்த உலமாக்களுக்கும் ப்ரோக்ராம் கொடுங்க. அப்ப நான் எனக்கு தான் பிரசிடன்ட் பேசிட்டு போன தந்தான், நான் பேசினேன். நீங்க பொதுபல சேனை இப்படி வந்து எங்களை பத்தி மோசமாக பேசினாங்க, அப்ப எங்களுக்கு நீங்க ப்ரோக்ராம் தான் ரைட் டேட் பிக்ஸ் ஆயிடுச்சு. 12ஆம் தேதி எங்களுக்கு தரப்போறதாக, 11ஆம் தேதி சொல்றாங்க எங்களுக்கு தரையலாது. நீங்க வாரதாக இருந்தா நீங்களும் பொதுபல சேனையை டிபேட்டுக்கு தான் வரணும். நான் சொன்ன படுங்க, நாளும் வரமாட்டோம். எங்களுக்கு நாட்டில் ஒரு கலவரத்து உண்டாக்குறது எங்களை நோக்கம் அல்ல. ஒரு ஆமுதூர் வந்து இருக்கப்போல இவ்வளவு காலத்துக்கு நாங்க ஒரு இந்த டிரெஸ்ஸுக்கு இந்த இவர்களுடைய இந்த விக்குமார்களுடைய இந்த உருவத்தை எங்களுக்கு முரண்பாடு இருக்கலாம். உனக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்களோட மார்க்கும் உங்களுக்கு, எங்கட மார்க்கும் எங்களுக்கு. ஆனா நாங்க மதிக்கிறதுல எந்த குறையும் செய்ய மாட்டோம். எங்கட உள்ளமாக்களோ, எங்கட மதரசாக்களோ, எங்கட தரீக்காக்களோ, எங்கட ஜாவியாக்களோ, எங்களுடைய அமைப்புகளோ, ஜமாத்துகளோ, எந்த ஒரு பௌத்த மதத்தையோ அவர்களுடைய இந்த விக்குகளையோ கிரிட்டிசைஸ் பண்ணி பேச மாட்டாங்க. இதனாலதான் ஜெமியத்துல்லமா தமிழ்நாட்டில் அடித்த பொழுது நாங்கள் எங்களுடைய கவலையையும் எங்களுடைய விரோதத்தையும் நாங்கள் இதை கண்டப் பண்ணி உடனே நாங்கள் இதை ரிலீஸ் பண்ணோம். நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. முஸ்லிம்கள் என்பதை மிக நேர்மையாக பண்பாக நடக்கக்கூடியவர்கள். தீயோடு 5 கடிதம் இருக்குது எங்கள்கிட்ட. இதெல்லாம் ரோட்ல போட்டு பேப்பர்ல போட்டு இன்னும் எங்களுக்கு குரோதத்தை வளர்க்கிற வேலைகள் அல்ல. இது எல்லாத்திலையும் மனசுல இருக்கிறதுனாலதான் இதையும் சொல்றேன், இல்லாட்டி இதை சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. கனிமான உலமாக்கல அன்பு சகோதரர்களை தெரியாக்களே, நான் அவர்களுக்கு சொன்ன, நீ அவர்களுக்கு 2 ப்ரோக்ராம் கொடுத்துட்டீங்க. ஒன்னு நீங்க போட்டீங்க, அதுக்கப்புறம் செகண்ட் டைம் போட்டு மக்களை பரப்புறீங்க. இப்ப எங்களுக்கு டியூஸ்டே 12ஆம் தேதி எங்களுக்கு ஃப்ரீயா பேசுறதுக்கு தான். நீங்க டிபேட்டு கூப்பிட நாங்க வர மாட்டோம், நாங்க டிபேட் செய்ய மாட்டோம். நாங்க நேரடியாக உட்கார்ந்து பேசுவோம், நாங்க ஜெயிச்சுக்கிட்டு போனோம்.
அதனால ஜேஎச்சியோட 1.5 வருஷம் பேசிருக்கிறோம். இன்னைக்கு பிரச்சனை வந்த நேரம் அல்ல. இப்ப வந்து அவர் வந்து இது குரானுக்கு விளக்கம் சொல்றார். குரானுக்கு அவர் யார் விளக்கம் சொல்றது? நாங்க எங்கட உலமாக்கள் கூட கொஞ்சம் குரானுக்கு விளக்கம் சொல்றதாக இருந்தா பயந்து பயந்து தான் குரானுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அத நல்ல முறையில ஓதி படிச்சு ஆராய்ந்து ஒரு குரான் மதரசால ஓதி கொண்டிருப்பார் 5ஆம் வருஷம். அவருக்கு எடுத்தெடுப்புக்கு குரானுடைய விளக்கத்தை அவருக்கு கொடுக்கறதுக்கும் அனுமதி கொடுக்க மாட்டோம். நீங்க பூர்த்தியாக முடிச்சதுக்கு பிறகுதான் ஒரு ஆலிவாகி நீங்க ஒரு ஸ்டார் இடத்துல கால் மடிச்சு இருந்து இந்த இதுக்கெல்லாம் நாங்க இந்த சீப் ஆட்டிடியூட்ஸ்க்கு நாங்க பதில் கொடுக்கறதுக்கு அந்த நேரம் செலவழிக்க நாங்க தேவையே இல்லை. அது உங்களுக்கு தெரியும். இந்த மஸ்ஜிதுல ஒரு இமாம் இருக்கணும்னு சொன்னா அந்த இமாமுக்கு சம்பளம் கொடுக்கணும், கொடுக்கணுமா இல்லையா? என்ன தொழுவிக்கிறதுக்கு கொடுக்கறீங்க? அவருக்கு தொழுக கடமையே. அவருக்கு கொடுக்கறது அவருடைய நேரத்துக்கு. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் இந்த மஸ்ஜிதுல தன்னை ஒதுக்கி கொண்டிருக்கிறார். அதனால மார்க்கம் எங்களுக்கு தெரியும். இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அலைஹி எழுதி இருக்கிறது எங்களுக்கு தெரியும். எங்களுடைய ஃபரீகாவுடைய மஷாயிகள் ஷேக்மார்கள் சொல்லிருக்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க எங்களுக்கு வந்து இதை பத்தி கற்பிக்க எங்களுக்கு தேவையில்லை. அது எங்களுக்கு தெரியும். நாங்க எங்களை மார்க்கத்தை எப்படி சொல்லணும் என்று. அதனால கண்ணியமானவர்கள், நாங்க ஜேசி விட்ட பிபிஎஸ் பேச்சு சொன்ன பாருங்க, ஹலால பத்தி நீங்க டிவியில ரேடியோல போயிட்டு பேசாம எங்களோட வந்து பேசுங்க. ரெண்டு புறம் போகணும். அவங்களோட கருத்து என்ன தெரியுமா? நீங்க எதையும் பேசுங்க, ஹலால எங்களோட பேசாதீங்க. அப்படின்னா நாங்க என்ன வேணுமோ அந்த பொய்ய தான் நாங்க மக்களுக்கு கொடுக்க போறோம். இதெல்லாம் இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு போல நாங்க சும்மா இருக்க இல்ல. நாங்க சொன்னோம், நீங்க எங்களுக்கும் உங்களுக்கும் ஆபீஸ் வந்து 1.5 கிலோமீட்டர் தானே தூரம், 1/2 கிலோமீட்டர். அவங்க அங்க இருந்தா எங்களை நின்று பார்த்தா எங்களோட ஆபீஸ்க்கு அங்கேயும் விளங்குது. மாபெரும் பெருசர் எங்களுக்கு வேணும் ஒரு நாட்டுல நடந்த ஆபத்து என்ன தெரியுமா? நாங்க அஞ்சினது ஒரு விஷயம்தான். பிபிஎஸ்க்கும் அஸ்கரிய மல்வத்த மகாநாயகிக்கும் மத்தமத்த நிக்காய்க்கும் இடையில கல்கர மக்கமத்த இடங்கள்ல யாருக்கும் எந்த உறவும் பிபிஎஸ் ஓட இல்ல. ஆனா பிபிஎஸ் போட்ட பொய் இருக்குதே, இந்த ஹலால்ல என்னமோ ஓதி ஊதுறாங்க, ஹலால்ல கோடிக்கணக்கான பணத்தை எடுக்கிறாங்க, எடுத்து தாலிபானுக்கும் அதுக்கும் இதுக்கும் அனுப்புறாங்க. என்ன இங்க உள்ள டிஃபென்ஸ் கண்மூடி கொண்டிருக்கிறதா? இவ்வளவு பெரிய யுத்தத்தை முடிச்ச டிஃபென்ஸுக்கு இந்த இங்க இருந்து பணம் எடுத்து அனுப்புறது பாக்குறது பெரிய வேலையா? அப்ப ஒரு பொய்ய கொண்டு போயிட்டு எல்லா பன்சலையும் எல்லா ஆமதுமாக தலையில ஊதிட்டாங்க. இதுதான் எங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தெரிய ஆபத்து. அதுல இருந்து நாங்கெல்லாம் புரிஞ்சு கொண்டது ஒன்று மேலான சகோதரர்களே, நீங்களும் கொஞ்சம் மனம் வச்சு பாருங்க. எத்தனை பேர் ஒரு பன்சலைக்கு போயிட்டு ஒரு ஹாமுதரோட உட்கார்ந்து எங்கட மார்க்கத்தை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். முஸ்லிம்களாகிய நாங்க ஒரு விஷயத்துல தவறு செஞ்சிருக்கிறோம். இந்த பௌத்த மக்கள் நல்ல மக்கள், மெஜாரிட்டி மக்கள் நல்ல மக்கள், அவர்களுக்கு எங்கட மார்க்கத்துடைய தெளிவை சொல்ல தவறிட்டோம். அவர்களுக்கு எங்கட பிரிவினைகள், எங்களுக்கு இடையில் உள்ள சண்டைகள். இரண்டாவது எங்களுக்கு உள்ள காரணம் என்ன தெரியுமா? நாங்க அந்த ஜமாத் இந்த ஜமாத் அந்த சரீக்கா இந்த சரீக்கா அந்த அமைப்பு இந்த அமைப்பு சண்டை பிடிக்கிறதுலே எங்களை காலம் போயிட்டு எங்களை ஒத்தருக்கு ஒத்தர் காட்டி கொடுக்கிறது, ஒத்தருக்கு ஒத்தர் வெட்டுறது, ஒத்தருக்கு ஒத்தர் குரோதத்தை வளர்க்கிறது. நாங்க ஒரு உம்மத் என்ற உணர்வை இழந்ததுதான் இன்றைக்கு எங்களுக்கு தந்த பாடம். இந்த பாடத்திலேயே நாங்க தௌபா செய்யாதே, இதுக்கு பிறகு வரக்கூடியது பயங்கரமாக இருக்கும். ஹலாலுடைய விஷயத்துல ஏன் ஜெமத்துல ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டு போறீங்க என்று நீங்க யோசிச்சிருக்கலாம். ஒரு நாளைக்கு உண்டு, ஒரு நாளைக்கு உண்டு, ஒரு நாளைக்கு உண்டு. எங்களுக்கு முதலாவது இஷ்டம் இல்ல முதுபல சேவையோட எந்த கம்ப்ரமைஸும் செய்யறதுக்கு. நீங்க யார் எங்களுக்கு செய்யறதுக்கு? நாங்க பப்ளிக்காகவும் சொன்னோம், எல்லா இடத்துலயும் சொன்னோம், நாங்க எந்த காரணத்தை கொண்டும் பொதுபல சேனையோட பேச்சுவார்த்தை இன்றைக்கும் நடத்துவோம். மனிதர் என்ற அடிப்படையில எதையும் மதிக்கிறது எங்கட பண்பாட்டுல உள்ளது. ஆனா பேச்சுவார்த்தை டிபேட் அல்ல. ஏன்னா டிபேட் செய்ய வேண்டிய எங்களுக்கு தேவையில்லை. நாங்க முஸ்லிம்கள், எங்களுக்கு ஒரு அடிப்படை இருக்கு, அந்த அடிப்படையில் நாங்க வாழ்கிறோம். எங்களை இதை நீங்க வந்து எங்களுக்கு சொல்லி தர தேவையில்லை. நாங்க உங்களுக்கு எந்த அநியாயம் செய்யல. உங்களோட கம்பெனி தான் வந்து எங்களுக்கு ஹலால் சர்டிபிகேட் எடுத்துட்டு போனாங்க. அதுக்கு கடந்த 11ஆம் திகதி நடந்த அந்த கான்பரன்ஸ்ல வச்சு சிசிசி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியாகுச்சு. இதுல கலந்து கொண்ட சுசந்த் ரத்நாயக்கர் இவர் வந்து
ஜான் கீல்ஸுடைய சேர்மன், இவர் தான் சிலான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் சேர்மன். இந்த அவர்கள் இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் அனுசரணையுடன் உற்பத்தியாளர்களின் பிரதிநிதிகள் ஹலால் சான்றிதழ் வழங்கப்படும் உற்பத்திகள் சம்பந்தப்பட்ட தற்போதைய பிரச்சினை ஒரு முடிவுக்கு கொண்டு வர பலமுறை சந்தித்து கலந்து ஆலோசித்தனர். இலங்கை வர்த்தக சம்மேளனம் பௌத்த திருக்களினதும் அகில இலங்கை ஜெமத்துலமாவினதும் அங்கத்தவர்களுடன் பரந்த அளவில் இது சம்பந்தமாக கலந்து ஆலோசித்தது. சகல தரப்பினர்களதும் கருத்துக்களை முன்வைத்து கீழ்காணப்படும் நிலைப்பாட்டை நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட ஸ்ரீலங்கா வாலிபர் தொழிலதிபர்கள் சம்மேளனம், சேம்பர் ஆஃப் யங் லங்கா என்டர்பிரினர்ஸ், இது கோயில் என்று சொல்லப்படும். இதுல பௌத்தர்கள் அல்லாத யாரையுமே மெம்பர்ஷிப்ல எடுத்துக்கொள்றதில்லை. அப்படிப்பட்ட 7 சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சேர்ந்த 7 சேம்பர்ஸ் எங்களோட இருந்து நாட்டில் உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து கடைசி டிஃபென்ஸ் செக்ரட்டரியுடைய ஒரு ஆலோசனையுடன் 17 பிக்குமார்களையும் கொண்டு எங்களுக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்ல வந்தது என்னன்னா, இந்த விஷயத்தை தவறாக ஒரு செய்தியை கொடுத்து எல்லா ஆமதுர்மார்கள உள்ளத்திலையும் ஜமீத்துல்லமாவையும் ஹலாலை பற்றி ஒரு தவறான கருத்தை திணிச்சிட்டாங்க. இதுக்கு நாங்க ஒரு ஒரு விஷயத்துல ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு விட்டு கொடுப்பு செய்யாத வரைக்கும் அந்த ஆமதுர்மார் எங்களை பேச கேட்கறதுக்கு ஆயத்தம் இல்லை. அதுதான் நான் சொல்றேன், நாங்க செய்த தவறு என்று சொல்லி அது உலமாக்கலும் பொதுமக்களும் படித்தவர்களும் அவர்களோட உலகாலம் பழகிறோம். எங்களோட மார்க்கத்தை பற்றியுள்ள தெரிவு, மார்க்கத்தை பற்றியுள்ள அறிவு, இவைகளை நாங்கள் கொடுக்க தவறிக்கோம் கண்ணியமான உலமாக்கல் அன்பு சகோதரர்களுக்கு. அதனால ஆக முக்கியமாக நாங்கள் கருதினோம் இந்த விஷயங்கள்ல சில விட்டு கொடுப்புகள் செய்யணும் என்று. அல்ஹம்துலில்லா, அழகான ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த முடிவு தொடர வேணும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதே நேரத்தில் நாங்கள் படிப்படியாக தான் இதை விட்டுக் கொடுத்தோம். ஏன்னா ஒன்ன விட்டு கொடுத்தா 2 விட்டு கொடுத்தா 3 முடிச்சா 4 புடிச்சு கொண்டே போகக்கூடிய ஒரு ஒரு அபாயம் இருந்தது. அதனால சொல்லும், முதலாவது இதுக்கு ஒரு முடிவு காணுங்க, முறையாக காணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க அணுகிற முறையில வந்தா நாங்கள் எந்த காரணத்தை கொண்டு விட்டு தர மாட்டோம். எங்களுக்கு உரியவர்கள் தலைவர், நாட்டுடைய பிரசிடென்ட் இருக்கிறார், அதுக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார், ஒரு 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 நிறுவனம் இருக்கிறது, டிஃபென்ஸ் செக்ரட்டரி பாதுகாப்பு இருக்கிறது. இந்த அமைப்புல நீங்க வந்தீங்கன்னா தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். 2 மாசம், 1.5 மாசம், 3 மாசமாக டிஃபென்ஸ் செக்ரட்டரியோட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியாக இந்த சந்திரபோஸ் கமிஷனுடைய தலைமையில 17 திக்குமார்கள் அமரப்பட்டு நாங்களும் இருந்து எடுத்த தீர்மானம் தான் இது. இந்த தீர்மானத்துல என்ன நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் என்று சொன்னா, இந்த ஹலால் ப்ரொசஸிங், யாருக்கு சர்டிபிகேட் வேணுமோ அவங்களுக்கு நாங்க சர்டிபிகேட் வழங்குவோம். எங்களிடத்துல இதுவரைக்கும் எடுத்த நெல்னா என்ற கம்பெனி ஹலால விட்ரோ பண்ணிக்கிறாங்க, நாங்க அவர்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணினோம். அதே போல இன்னும் சித்தாலயர்களுடைய சில ப்ராடக்ட்கள், இதை தவிர மற்ற எல்லாம் எங்களோட முந்தி இருந்த மாதிரியே தான் இருக்கிறாங்க. ஒரு பிஸ்கட்ல நாங்க ஒரு சீஸ் ஒரு ஒரு மாஜரீன் போடுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம். அப்ப அந்த மாஜரீன் எது போடணுமோ அதை தான் போடுவாங்க. இப்ப நாளைக்கு கொண்டு வேறொன்று மாத்த போறது இல்ல. அந்த ப்ரொசஸிங் எல்லாம் எதை இந்த 6-7 வருஷமாக நாங்க ஒரு ஒப்பந்தத்தோட செஞ்சு வாரமோ, ஒரு கண்காணிப்போட செஞ்சு வாரமோ, அல்ஹம்துலில்லா அந்த முறை அமல்ல இருக்கிறது. ஹலால் சான்றிதழ் முறை அமல்ல இருக்கிறது, இது ஒன்னாவது. ரெண்டாவது, நாம் ஒரு விட்டு கொடுப்பு செஞ்சிருக்கிறோம் 2 விஷயத்துலதான். ஒன்று, ஹலால் லோகோ, ஜமீத்துல்லமாவுடைய லோகோன்னு விளங்குதானே, அந்த ஹலால் லோகோ பிரிண்டிங் முந்தி கம்பல்சரி, கட்டாயமாக இருந்தது. ஹலால் லோகோ மஸ்ட், இப்ப கட்டாயம் என்றதை நாங்க மாத்தி, இல்ல கட்டாயம் இல்ல, விரும்பினவங்க போடலாம், விரும்பினவங்க போடாமலும் இருக்கலாம். உதாரணமாக ஏன் இது ஒரு பிரச்சனை, இதுதான பிரச்சனையாக இருக்கிறாங்க. அப்ப பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் காரணம்னா அதுக்கு ஒரு பரிகாரம் கொடுத்துதான் ஆகணும். ஆக நாங்க கட்டாயமாக உள்ள அந்த லோகமே இது ஆப்ஷனலாக நாங்க மாத்திருக்கிறோம். மூணாவது, எங்கட சில தனவந்தர்கள், முக்கியஸ்தர்கள், வியாபாரிகள், அவர்கள் இந்த பிரச்சனைய வேற கண்ணோட்டத்துல பார்த்தாங்க. அவர்கள் பார்த்தாங்க இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கரணும்னு சொன்னா, இது ஒரு சின்ன தொகை தானே ஜமீத்துல்லமாவுக்கு செலவாகுது, ஒரு 15 லட்சம் ரூபாய், 13 லட்சம் ரெண்டாயிரத்தி 2011 ஆடிட்டிங் படி 13 லட்சம், 15 வருமானம், 13 செலவு, 2 லட்சம் தான் மிச்சம் இருக்குது. இவ்வளவு பெரிய செலவு. உதாரணமாக
பிஸா ஹட் சென்ற வருடம் எங்களுடைய ஒப்பந்தத்தை முறிச்சு கொண்டாங்க. அப்ப நாங்க மக்களுக்கு அறிவிக்க வேண்டி வந்துச்சு. அறிவிக்க வரப்போ நாங்க என்ன சொல்ல, காத்துல ஊதுறதா, நாங்க பேப்பர்ல போடணும், நாங்க ரேடியோல அறிவிக்கணும், நாங்க வந்து அதுக்கெல்லாம் பேமெண்ட் கொடுக்கணுமே. ஒரு கம்பெனியில சம்பாதிக்க கூடிய அந்த தொகை கூட சில நேரம் போயிட்டுரும். ஆடிட்டிங் ட்ரைனிங் நடத்தினோம்னா அதுல அந்த பணம் முடிஞ்சிடும். இது நேரடி அந்த எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு வந்த 15 லட்சத்துல 13 லட்சம் செலவுல போகுது. இதுதான் இப்ப அதுக்கு போற இதை பத்தி அவன் பேசுறது இல்ல. வேற என்னத்தையோ தான் ஊதுறாங்க, ஊதுறாங்க, என்னத்தான் ஊதுறாங்கன்னு தெரியாது. அப்ப அதுக்குதான் இந்த நிறுவனம், இதுல எல்லாம் காதல்கள் இருக்கிறாங்க பாருங்க. அவங்க எழுதுறாங்க, முதலாவது ஹலால் சான்றிதழ் வழங்கப்படும் உடனடி தயாரிப்பு பாவனை பொருட்கள், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், உற்பத்தி செய்யும் படிமுறையில் முன்னோ பின்னோ சமய சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் ஏதும் உள்ளடங்குவதில்லை. அதுல போயிட்டு ஓதி பாத்தியா ஓதி அதெல்லாம் ஒன்று வாங்க செய்யறது இல்லையா. அவர் அங்க மெஷின்ல போயிட்டு என்ன பார்க்கப்படும் என்று சொன்னா, இது போக் எலிமெண்ட்ஸ் எதுவும் இருக்குதா, இது பண்டிகையுடைய லாடு எதுவும் இருக்குதா, இதுல அல்கஹால் எதுவும் ஊத்தப்படுகிறதா, இதுல ஹராமானது எதுவும் இங்க இருக்குதா, இதுதான் பார்க்கப்படுது தவிர வேறொன்றும் இங்க ஓதலுக்கு எது ஒன்றும் கிடையாது. ஆக நாங்க எங்களுக்கு இவங்க ஓதி கடைசியில இலங்கை கண்டில பேசினதுலயும் இவங்களோட சாப்பாட போயிட்டு சாப்பிடாதீங்க, இவங்க துப்பி எங்களுக்கு தாராங்க. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட பொய்ய பேசி பேசி பேசிதான் மக்களை வழிக்கெடுக்க செய்யறாங்க. அப்ப எங்கட பொறுப்பு இருக்குது, நாங்க முதலாவது இந்த மக்களுக்கு ஹலால பத்தி உள்ள விளக்கத்தை நாங்க கொடுக்கணும். அதுக்குள்ள கைட்லைன்ஸ் ஜெயசுல்லமா தாராளமாக செஞ்சு வச்சிருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த விளக்கம் உங்களுக்கு போதுமாக இருக்கும். அல்லாஹ் கிருபை கொண்டு நாங்க முதலாவது சொன்னோம் இது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான். இரண்டாவது நாங்க சொன்னோம் இந்த பாருங்க லோகோ எங்களுக்கு தேவை. கம்பெனியும் சொல்றாங்க எங்களுக்கு ஹலாலுக்கு வேற, நான் ஹலாலுக்கு வேற, அப்படி எல்லாம் எங்களுக்கு ஒன்னும் செய்ய இயலாது. நீங்க இப்ப எங்கட கோழி முறையில அறுக்காட்டி வேற எந்த முறையை கூட கம்பால் அடிக்க போறீங்களா? உலகத்திலே அமெரிக்காவுடைய ரிசர்ச் படி ஒரு வீடியோ கிளிப் இருக்குது 20 நிமிஷத்துக்கு. அந்த வீடியோ கிளிப்பை பார்த்தா எந்த ஒரு பௌத்தனும் அவன் சொல்லுவான் நிச்சயமாக இதுதான் அறுக்கிறதுக்காக சிறந்த முறை. அந்த வீடியோ கிளிப்ல வண்டிகளை சாவடிக்கிறது அமெரிக்கா ரிசர்ச் பண்ணிக்கிறது. தலையில கம்பெடுத்து அடிச்சு அது அப்படி வெடிக்கு. அதுல கடைசியில ப்ரூவ் பண்றாங்க அமெரிக்காவும் ஜெர்மனும் வெவ்வேறு நடத்தின அந்த ரிசர்ச்ல சொல்றாங்க. ஆக லேசாங்க அந்த அறுக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு வேதனை கூட இல்லாம அறுக்கப்படுறதுன்னா இந்த முஸ்லிம்கள் அறுக்கக்கூடிய முறைதான். அதனால எங்கட முறைதான் எல்லா ரத்தமும் வெளியாகியாக சுத்தமான மற்றது அவர்களுக்கு ஒரு தப்பெண்ணும் புகட்டப்பட்டிருக்கிறது. ஹலான் தான் இந்த கோழி அறுக்கிறது மட்டும்தான். இதுக்காக தான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஹலால் ஹராம் என்பது எங்கட வாழ்க்கையில எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டது. ஒரு பெண்ணை பார்க்கறதும் ஹலாலாகும் ஹராமாகும், ஒரு பெண் ஆணை பார்க்கறதும் ஹலாலாகும் ஹராமாகும். அது ஜாயித் என்ற வார்த்தை நாங்க பாவிப்போம், ஜாயித் இது ஜாயித் இல்ல என்று சொல்லுவோம். கனிவான உலகத்தில் அந்த சகோதரர்களை பிரியாக்களே, இது உலகத்தில் உள்ள அல்ஹம்துலில்லா உலக நாடுகள்ல எங்க போனாலும் உலமாக்கள் தான். சிங்கப்பூருக்கு போங்க முஃப்தி சம்பந்தப்படுவார், நீங்க தாய்லாந்துக்கு போங்க கிராண்ட் முஃப்தி தான் இது ஹலாலோடு சம்பந்தப்படுகிறார், நீங்க இந்தோனேஷியாவுக்கு போங்க அங்கேயும் முஃப்தி தான் சம்பந்தப்படுவார், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போங்க அங்கேயும் முஃப்தி தான் சம்பந்தப்படுவார், நீங்க கலிபோர்னியாவுக்கு போங்க அங்கேயும் ஒரு முஃப்தி தான் சம்பந்தப்படுவார். உலகத்துல எங்க போனாலும் இதுதான் அதனுடைய முறையாக இருக்கிறது. ஆக நாங்க முஸ்லிம் எம்பிஸ் எல்லாம் ஒன்று சேர்த்தோம், அவர்களுக்கு இதை சொல்றோம். அவர் பிரசிடென்ட் கிட்ட போனாங்க, பிரசிடென்ட் ஒரு சில கமிட்டி போட்டிருக்காங்க. இது ஒரு கேள்வி, சில கமிட்டிக்கு முதல் நீங்க தீர்ப்படுத்தீங்க. அப்ப எங்கட பிள்ளைக்கு பிரச்சனை இருக்குது, சில கமிட்டி அது ஆறி அலந்து பேசி வரக்காட்டிலும் ஊர்ல குழப்பமே, மக்கள் மத்தியில் எல்லா பஞ்சலைகளையும் ஹலால பத்தி தப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜேச்சு இந்த ஜேச்சுடைய அந்த மினிஸ்டர் சம்பிக்க அந்த கமிட்டியில் இருந்து கொண்டே அவர் இதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யறாரு. மக்களை நீங்க குழப்பக்கூடிய நேரத்தில் இதுக்கு நாங்க பரிகாரம் கொடுத்தாக வேண்டிய முதலாவது நாங்க கொடுத்தோம் முஸ்லிம்களுக்கு மட்டும், இரண்டாவது கொடுத்தோம் 30-70 அதையும் மேலாண்டு சொன்னாங்க. கடைசியில் நாங்க சொன்ன அரசாங்கம் நீங்க எடுத்துக்கோங்க சொன்னோம், எங்களுக்கு இது வேணும்,
எங்களுக்கு வக்குஃபுடைய ஒரு ஒரு வக்குஃப் குழுல என்னதான் பிரச்சனை இருந்தாலும் வக்குஃப் கமிட்டி ஒன்று எங்களுக்கு வேணும். எங்க நாட்டில் விவாக விவாகரத்துடைய சட்டம் எங்களுக்கு வேணும். அதே போல ஹலால் என்றது எங்களுக்கு வேணும். முந்தி இருக்கில்லதானே, இப்ப என்னத்துக்கு? முந்தி நாங்க ஹலாலதானே சாப்பிட்டோம், இப்ப என்னத்துக்கு நீங்க பணத்துக்காக தானே இதை செய்ய பாக்குறீங்க என்றதையும் ஒரு சேத்தான்கள் இப்படி ஒரு கருத்தை பரப்பிட்டாங்க. முந்தி இப்படி பண்டித லாட பணந்து தயிர்ல போட்டோமா, தயிர் நோம்புல தயிர் நல்லா சாப்பிடுவோம் எங்கட பகுதியில, இந்த பகுதியில நாங்க வீட்டிலே தயிர் தயாரிச்சு போடுவோமே. இப்ப என்ன வெளியில எல்லாம் எடுக்கிறது, வெளியில லாட் போடுறது உங்கள்ட்ட சொல்லிட்டா போடுறான் லாட. பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் லாட் என்னத்துக்கு போடுறதுன்னு சொன்னா அந்த பிரிசர்வேட்டிவ்ல நீண்ட நாட்களுடைய அதனுடைய டைமிங் கூடுதலாக இருக்கும், பாதுகாக்க முடியும். சீஸ்ல தயிர்ல இதுலாம் போட்டு எங்களுக்கு அந்த அந்த ஹராத்தை நாங்க சாப்பிடணுமா? முந்தி அப்படி இருக்கல, அப்படி இருக்குது. இப்ப முந்தி தேவை இருக்கல, இப்ப தேவை. முந்தி யாரும் இந்த கடிகாரத்தை எப்படி பார்த்தா சொல்லுவீங்க? நபியுடைய காலத்துல இது இருந்துச்சா? உலமாக்கள் அப்ளாக்ல ஈடுபட்டாங்க, வானசாஸ்திர அறிவுல ஈடுபட்டாங்க. இப்ப வச்ச பாத்துட்டா ஓஹோ அதானுடைய டைம், அதானுடைய டைம் வச்சுலே இருக்குது, நாட்டுக்கு நாடு இருக்குது. இது முந்தி இருக்கல, இப்ப தேவை. இப்படி தேவை காரணத்தினால மக்களுக்கு இலவுப்படுத்தப்பட்டிருக்கிறது. முந்தி இப்படி ஒரு தேவை இருக்கல, என்ன அப்படி ஒரு மார்க்கெட் இருக்கல. நாங்களே அரைச்சு சாப்பிட்டு கொண்டோம், எங்களுக்கு ஃப்ரோசன் சிக்கன் வரையில. இப்ப கேரளால ஒரு பெரிய விமர்சனம் ஒன்று சமீபத்தில் போனதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல அதனுடைய கேரளால உள்ள கேஎஃப்சி ஒரு வகையான புழு இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன்னா அந்த சிக்கன்கள் எங்க இருந்து வாரதுன்னு தெரியாது. இப்ப ஜெமியத்துள்ளமா கேஎஃப்சியா இருக்கலாம், மெக்டொனல்ஸா இருக்கலாம், பிஸ்ஸா பாருங்க பத்தி கொண்டிருக்குது நாட்டுல. பிஸ்ஸா அந்த நேரத்தை பார்த்து ஒரு வருஷத்துக்கு பிறகு திரும்ப எங்களுக்கு ஹலால் வேணும்னு வந்திருக்கிறாங்க. இப்ப நாங்க பிஸ்ஸாக்கு ஹலால் கொடுத்துட்டோம். இதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன முறையை கையாள்றது, என்ன முறையை நாங்க கையாள்றது என்றுதான் கடைசியாக இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸோட நாங்க செஞ்சு கொண்ட ஒப்பந்தத்தின் படி ஹலால் எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும்தான் சிலோனுக்கு கிடையாது. அதுவும் ஒரு தவறான இன்டர்பிரிட்டேஷன். ஹலால் என்றது எல்லாத்துக்கும் உள்ளதுதான். அது ஒரு சிஸ்டம். அறுக்கிறது என்ன எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் நல்லா அறுத்துட்டு லோக்கலுக்கு சும்மா வேண்டிய மாதிரி அறுக்கிறதா? அப்படி கிடையாது. ஒரு ஒரு கம்பெனி எங்கள்கிட்ட ஹலால் எடுக்கிறாங்கன்னு சொன்னா அதுல உள்ள எல்லாமே முறையாகத்தான் அறுக்கப்படும். ஆனா லோகோ போடுறது வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூல, லோகோ மஸ்தான். வெளிநாடு எப்படி எடுக்கும்? மலேசியா எப்படி எடுக்கும்? சிங்கப்பூர் எப்படி எடுக்கும்? தாய்லாந்து எப்படி எடுக்கும்? எடுக்காது. அந்த லோகோ இல்லாம, அந்த சர்டிபிகேட் இல்லாம அவங்களுக்கு மார்க்கெட் எங்கட நாட்டுக்கு எப்படி மார்க்கெட் பண்றது என்றத நாங்க பல யோசனைகளை வச்சிருக்கிறோம். வெகு விரைவில் உங்களுக்கு ட்விட்டர் மூலமாக, எஸ்எம்எஸ் மூலமாக, போன்கள் உள்ளவர்களுடைய அதுல ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு எஸ்எம்எஸ் அல்ல, ஒரு போனுடைய பல அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ஸ்ல உண்டாக நாங்க ஹலால போட்டு தருவோம் உங்களுக்கு. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னா அதுல எல்லாமே சிம்பிளாக இருக்கும். இப்படி ஏராளமான சிஸ்டங்களை மஸ்ஜிதுகளுக்கு நாங்க அனுப்பிருக்கோம். இந்த கம்பெனி, இந்த கம்பெனி, மலிபரண்டா, மஞ்சினா, எல்லாமே ஹலால். இப்படி ஒரு நிலைமை உண்டு. இன்ஷா அல்லாஹு தஆலா வெகு சீக்கிரம் நாங்க இப்ப ஒரு ப்ரொசஸிங்ல ஒரு இக்கட்டான கட்டத்தில் இருக்கிறோம். இப்ப சில விஷயத்தை விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுத்திருக்கிறோம். என்னது, முந்தி கட்டாயமாக இருந்தது லோகோ, இப்ப கட்டாயம் இல்ல என்றதாக இருக்கிறோம். அது யாருக்கு வேணும்னாலும் பிரிண்ட் பண்ணலாம், பிரிண்ட் பண்ணாமலும். இப்ப மெஜாரிட்டி கம்யூனிட்டி என்ன பார்ப்பாங்க, ஓஹோ ட்ரிங்கோமலி, காத்தாங்குடி, அந்த பெட்டிக்லோ முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அதுல லோகோ போட்டுதான் நாங்க அனுப்போம் அனுப்புவாங்க. அதே விஸ்கட்டால் இங்கேயும் இருக்கும், இங்க லோகோ இல்லாம இருக்கும். இது ஒன்னாவது நடக்க போகுது. ரெண்டாவது, எந்த ப்ரொசஸிங்லயும் இந்த ஹலால் இல்லைன்றதுக்காக வேண்டி வேறொன்ற பணத்து போட மாட்டாங்க. மூணாவது, ஃபீ. நாங்க முந்தைய ஒரு ஃபீ வந்து சார்ஜ் பண்ணினோம், எங்களுக்கு லேசாக இருந்துச்சு. இப்ப அந்த ஃபீ சார்ஜிங் இல்ல என்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். உலகத்திலேயே ஹலாலுக்கு ஏற்பட்ட இலங்கையில் உள்ள சோதனை மாதிரி உலகத்தில் எந்த நாட்டிலையுமே ஏற்பட்டது கிடையாது. இது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனை. எங்களுக்கு எல்லாத்த விட நான் 11ஆம் திகதி நான் பேசின அந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்திருக்கலாம். பலரும் அந்த சினிமன் கிராண்ட்ல நாங்க நடத்தின அந்த கான்பரன்ஸ்ல அந்த வீடியோ கிளிப்ஸ் இருக்குது, அதை எடுத்து பாருங்க, அதுல தெளிவு இருக்குது.
நாம ரேடியோல பேசினதையும் வெள்ளிக்கிழமை அன்று இரவு 55 நிமிஷம் பேசினதை நீங்க கேட்டிருக்கலாம். அதுலயும் பல தெளிவுகளை முன்வைத்திருக்கிறோம். அதனால நாங்கள் ஹலாலுடைய விஷயத்திலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை இப்ப இருக்கிறது பார்லிமெண்ட் செலக்ட் கமிட்டி மட்டும்தான். பார்லிமெண்ட் செலக்ட் கமிட்டி நாங்கள் டிஃபென்ஸ் செக்ரட்டரியோட எது பேசிய ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறோமோ இதுக்கு மாற்றமாக எதையும் பேச மாட்டாங்க என்றுதான் நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கோம். இதோட எங்களை விஷயத்தை செய்யறதுக்கு விட்டுட்டாங்கன்னு தான் நல்லா இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா டிஃபென்ஸ் செக்ரட்டரியோட நாங்கள் பேசினது யாரோட? சேம்பர் ஆஃப் கமர்ஸோட, சிசிசி. இந்த நாட்டுடைய இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் அடிப்படையான பௌத்தர்களோட இருந்துதான் இந்த உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறோம். இதுல இன்ஷா அல்லாஹு தஆலா ஒரு நல்ல முடிவு வரணும் என்றதை நீங்க எல்லாரும் துவா செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டுவோம். அதனால நீங்க ஒற்றுமையாக இருங்க. ஒன்று பத்து ரெண்டு விஷயத்தோட நான் முடிக்கிறேன். ஒன்னாவது, எங்களுக்கு மத்தியில ஒரு அன்பும் உறவும் ஒருவருக்கொருவர் துவாவும். அது எந்த அமைப்ப எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். நாங்கள் 6 பேரை தெரிவு செஞ்சிருக்கிறோம். இப்ப ஒரு 3 மாசத்துக்கு ஜெமியத்துல்லமா இயங்கி அதுக்கு பிறகு ஒரு தெரிவு நடத்துறது. சில சில உலமாக்கள் மெம்பர்ஷிப் ஜெமியத்துல்லமா 100 இப்ப எத்தனை இருக்குது பிரான்சஸ்? 122 பிரான்சஸ் இருக்கு. 122 பிரான்சஸ் கண்டி எடுத்தீங்கன்னு சொன்னா கண்டில 13 பிரான்சஸ் இருக்கு. கண்டு ரிஷிக்கு, கண்டு ரிஷிக்கு, கொழும்பு ரிஷிக்கு 3 பிரான்சஸ் இருக்கு. இப்படி அம்பாறைக்கு எடுத்தீங்கன்னா அம்பாறைக்கு எத்தனை இருக்கு? 14 பிரான்சஸ். அப்ப 14 பிரான்சஸ் இருக்கு. அந்தந்த தேவைக்கு ஏற்ப நாங்கள் பிரான்சஸ் அமைச்சிருக்கிறோம். இப்ப காலிக்கு எத்தனை பிரான்சஸ் தேவை? காலி உலமாக்கள் சேர்ந்தால யோசிக்கணும். எப்படி அமையணும், எப்படி அமைக்கணும், இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நாங்க முகமது ஹசரத்தையும் அவுன் ஹசரத்தையும் லுத்வி மௌலவியையும் இன்னும் அசாவுல்லா மௌலையும் இன்னும் நாங்க பர்ஹான் மௌலையும் நசீர் மௌலையும் இந்த 6 பேர் கொண்ட ஒரு குழு போட்டு எல்லாரும் அங்கத்துவம் எடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப என்ன எடுத்தீங்க என்று சொன்னாலும் நானும் ஜெமியத்துலமான ஒரு மெம்பர்ஷிப் ஒன்று எடுத்திருக்கிறேன். எனக்கும் ஒரு கார்டு ஒன்று இருக்குது. இந்த மெம்பர்ஷிப் இன்கார்பரேட்டட் ஆக்ட். எனக்கும் இந்த கார்டு ஒன்று தரப்பட்டிருக்கிறது. இதுல 4000 பேர் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மெம்பர்ஷிப் எடுத்திருக்கிறாங்க. காலில ஒரு சிலர் எடுத்திருக்கிறாங்க, ஒரு சிலர் எடுத்தில்ல. எங்களை கன்ஸ்டிடியூஷன் படி எங்களுக்கு எல்லாரையும் உள்வாங்கி இதை செய்து கொள்ள இயலாம இருந்தது. இதையும் ஒரு தவறான மெசேஜ் யாரும் கொடுத்துடக் கூடாதுன்றதுக்கு தான் உங்களுக்கு இதையும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இது குலமாக்களோடு சம்பந்தப்பட்டது. இருந்தாலும் நீங்க இதை தெரிஞ்சு கொள்ளணும் என்பதற்காக வேண்டி மெம்பர்ஷிப் ஒரு சிஸ்டம் உண்டு. எல்லாம் எங்களதையும் ஒரு சிஸ்டத்தை நாடி நிற்கிறது. இன்றைக்கு ஒருவர் வந்து சும்மா டிக்ளைன் பண்ணலாம். ஒரு காதியானி அவர் முஸ்லீம் அல்ல. அவர் வந்து சொல்லலாம் நானும் ஒரு ஆளு ஒரு சர்டிபிகேட் காட்டலாம். எங்களுக்கு இன்றைக்கு 240 மதரசாக்கள் இருக்குது. ஆண்கள் பெண்களுடைய மதரசா இருக்குது. காலி இந்த மதரசா என்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பாக்கியம் பெற்ற ஊர் தான் இந்த காலி, இந்த வெளிகாம போன்ற பகுதிகள். இந்த டவுன் சவுத்துக்கு எல்லாம் பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். உலமாக்களுடைய பங்களிப்பு, தாய்களுடைய பங்களிப்பு, சாலையான மக்களுடைய பங்களிப்பு, இந்த ஊருக்கு எல்மும் சத்யாவும் தசவுப்பும் இந்த இந்த அடிப்படைகள்ல ஏகத்துவத்தில் எல்நாட்டமும் அந்த தௌஹீதையும் ஏகத்துவத்தில் எல்நாட்டமும் இல்மையும் கற்றுக் கொடுக்கவும் மக்களை தூய்மை தன்மை கொண்டு வரத்துக்கும் இந்த பகுதிகள் பாரிய பங்களிப்பு செய்திருக்கிறது. உங்களிடத்தில் மிக பண்ணுவன் மூலம் வேண்டிக் கொண்டிருந்த முதலாவது எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை வர வேண்டும். நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும். எங்களுக்கு வேற்றுமைகள் இருக்கலாம். எனக்கும் என்னுடைய சக ஜெமியத்துல்லாஹ்வுடைய சகோதரர்களுக்கும் பல விஷயத்துல மாற்று கருத்துகள் இருக்கலாம். ஒரு மசலால ஒரு விஷயத்துல 3 கருத்து இருக்கலாம். அஜிக்கு போக்குல சமத்துவம் செய்யறதா, கிரான் செய்யறதா, அல்லது இஃப்ராத் செய்யறதா, 3 கூடுமா? 3 கூடும். எது சிறந்தது? இஃப்ராத். ஷாஃபி மதம் சொல்றது இஃப்ராத் சிறந்தது. ஹனபி மதம் சொல்றது கிரான் சிறந்தது. ஹம்பலி மதம் சொல்றது சமத்து சிறந்தது. 3 சரியா? 3 சரி. அதெல்லாம் 3 சரி, ஒன்று இல்ல, ஒன்று சரி அப்படி இல்ல. 3 சரிதான். ஏற்றம் எது? இமாம் ஷாஃபி சொல்றாங்க இஃப்ராத். ஹஜ்ஜி மட்டும் செய்யுங்க, அதுக்கப்புறம் உம்ரா செய்யுங்க. இமாம் அபூஹனீஃபா சொல்றாங்க ரெண்டையும் சேர்த்து செய்யுங்க. இமாம் அஹமது இப்னு ஹம்பல் சொல்றாங்க உம்ரா செஞ்சுட்டு ஹஜ் செய்யுங்க. பிரச்சனை இல்ல. மதவுகள் ரஹ்மத், தரீகாக்கள் ரஹ்மத், ஜமாத்துகள் ரஹ்மத். இதை நீங்க குரோதமாக வைராக்கியமாக எடுத்தால் வைராக்கியமாக மாறிடும். அதனால் அன்பார்ந்த சகோதரர்களை விட்டுக் கொடு கூட நடங்க. இன்றைக்கு எங்களுக்கு ஏற்பட்ட பிளவுதான் அல்லாஹ் எங்களுக்கு காட்டுகிறான். நீங்க எப்படி சண்டை பிடிச்சா உங்களுக்கு நான் வேறொரு சக்தியை சாட்டுவேன். அதனால எல்லாரும் டிபேட்டுக்கு போகாதீங்க. எல்லாருக்கும் பேனா பிடிச்சி எழுத தெரியும் என்று எழுத போகாதீங்க.
ஒரு நிறுவனம் இருக்குது, வழி நடத்துகிறது. நாங்க ஒரு நேஷனல் ஷூரா உருவாக்க வேண்டும் என்றும் ஒரு வேண்டுகோள் விடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கும் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். நாடலா ரீதியில் ஒரு நேஷனல் ஷூரா இருக்கட்டும், வரக்கூடிய விஷயங்கள் அணுகட்டும். ஜெனத்திலுமா ஏன் பங்களிப்பு செய்வேன்? ஏன் யாரும் இல்ல, பங்களிப்பு செய்யணும், செய்கிறது, பகிர்ந்து கொடுக்கிறது காரியங்களை. அதனால எல்லாமே ஜெனத்திலுமான கலையெல்லாம் போடணும் என்று கட்டாயம் அல்ல. எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்து அழகான ஒரு சமூகமாக நாங்க வாழலாம். ஒரு நாட்டில் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு மினிஸ்டர் சொல்கிறார், நான் உலகத்துல டிசிப்ளின்ல பார்த்த ஆக சிறந்த முஸ்லிம்கள் தான் சிலான்ல, ஸ்ரீலங்கால உள்ள முஸ்லிம்கள். அதனால எங்களை பத்தி சமீபத்தில் நடந்த இந்த பிரச்சனைகளையும் ஜெனத்திலமா நவம்பர் மாசம் 26ஆம் தேதி 27ஆம் தேதி 29ஆம் தேதி 27 கண்டில 29 வெளிகாமத்தில் நாங்கள் 1000 உலமாக்களை கழுத்துறையிலிருந்து அம்மன் தொடர் வரைக்கும் அழைச்சோம். அவங்களுக்கு நாங்கள் கொடுத்த இரண்டாவது மெசேஜ் என்ன தெரியுமா? சகஜீவனைய, கோஎக்ஸிஸ்டன்ஸ், சகவாழ்வு. எப்படி நாங்கள் இந்த பௌத்த மக்களோடு நடக்கிறது? நாங்க போய் பூத்தட்டடிச்சு அவர்களுக்கு மத்தியில அவர்களோட முன்னிலையில போய் அந்த ரெண்டு இதை நிறுத்தணும். இது இவ்வளவுதான். இது ஒரு 8 பக்கம். இதை ஏழுமெல்லாம் பிரிண்ட் பண்ணுங்க, பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு விநியோகம். புதுக்கடை மாஷா அல்லாஹ் கொழும்புல நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்னா, புதுக்கடை அந்த பெடரேஷன் மஸ்ஜித் பெடரேஷனை பொறுப்பாக போட்டிருக்கிறோம். எங்கட தூது இப்ப நான் வந்து ஒரு மணி நேரம் பயன் செஞ்சுட்டு போனா போதாது இல்லையா? உங்களுக்கு பல பெண்ணே, நீங்க நான் சரியான கலைப்புல இருக்கிறேன், எனக்கு மன்னிச்சுக்கோங்க. எனக்கு எல்லாத்துக்கும் சலாம் கொடுக்க முடியாது. நான் இப்ப காலையில் பயன் செஞ்சு இப்ப பயன் செஞ்சு சரியான நான் உங்களுக்கு சலாம் சொல்லிட்டு விடை பெறுவேன். டயர்டாகவும் இருக்குதுன்னு 40 நாளாக இதுக்காக வேண்டிய இரவு பகலாக பாடுபட்டிருக்கிறோம். நீங்க எல்லாரும் துவா செய்யணும். எனக்கு மட்டுமல்ல, இதுக்காக பாடுபடக்கூடிய உலமாக்கள், பொதுமக்கள், பல அமைப்புகள் எல்லாரும் செய்து, இது தனிப்பட்ட மனிதனுடைய முயற்சி அல்ல, இது கூட்டான முயற்சி. இது உங்களுக்கும் இந்த செய்திகளை எட்டி வைக்கணும். ஏண்டா ஒரு ஒரு யுத்தத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல எங்கட மக்கள் அமைதி அளிக்கணும். நீங்க எல்லாரும் பதறக்கூடாது. நீங்க யாருக்கிட்டே ஒப்படைச்சிருக்கிறீங்க, அவங்க முறையாக தான் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட உள்ளத்துல இருக்கிறோம். யாரோ கத்துறாங்கன்றதுக்காக வேண்டி நாங்க எங்கட இமான பறி கொடுக்கிறதா? நாளைக்கு ஒருவர் வந்து இஸ்லாத்தை பத்தி தவறாக பேசினாரு, வெப்சைட்ல இஸ்லாத்தை பத்தி தவறாக பேசினாங்கன்றதுக்காக வேண்டி நாங்க இஸ்லாத்தை விட்டுட்டு ஓடுறதா? மேலான சொல்றது இல்ல. எங்களுக்குள்ள மார்க்கம் அதிலே வாழ்ந்து அதிலே மறந்துப்போம். நாங்கள் ஆனா எங்கட பண்பாடோடு நடப்போம். எப்படி நாங்க நடந்து கொள்ளணும்? நாங்க மகநாயக்கு அஸ்கரிய மல்வத்தை சந்திக்க போனோம். நாங்க பூத்தட்டை தூக்கிட்டு போகல, நாங்க ஒரு பலகாரம் தூக்கிட்டு போனோம். அவனை கொடுத்தோம், கௌரவிச்சோம், உட்கார்ந்தோம், பேசினோம், அவர்களோட உரையாடினோம், நல்லதுகளை சொன்னோம், அவர்கள் சொல்றதை கேட்டுக்கொள்கிறோம். பௌத்த மதத்துக்கு எங்களால ஏதும் அச்சுறுத்தலா? இருங்க, வாங்க, பேசுவோம். என்ன பயமாக இருக்குது? எங்கட நிக்காப பௌத்தத்துக்கு என்ன அச்சுறுத்தலா இருக்குது? ஏன் எங்கட நிக்காப பத்தி நீங்க கவலைப்படுறீங்க? நாங்க மூடிக்கொண்டிருக்கிறது, உங்களுக்கு என் பிரச்சனை இருக்குது? நாட்டுல 65% ஹெல்த் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட் படி 65% கேசஸ் எதுக்காக வருதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ரேப் கேசஸ் வருதுன்னு சொல்றாங்க. இந்த நாட்டுடைய 65% ரேப் கேசஸ் தான் வருது என்பதாக. அப்ப கோர்ட்ல 90 நிமிஷத்துக்கு ஒரு ரேப் நடக்குது என்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இந்த நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, இதை போட்டு நீங்க எங்கட நிக்காம போட்டு அதுவும் அதை எங்கட பெண்கள்ல ஒரு சாராறு தானே இதுல இருக்கிறாங்க, அதை போட்டு காலத்திற்குள்ள உங்களுக்கு என்ன தேவைப்படுறோம்? அதனால எதையும் அழகாக பேச்சுவார்த்தையில முடிக்கலாம். அதுக்குதான் இந்த ஒரு வழிகாட்டுல வச்சிருக்கிறோம். ரமதான்ல மட்டும் ஆமதுரவு கலந்து மஸ்ஜிதுல வச்சு கஞ்சி கொடுக்கிற வேலை அதை செய்யாது. என்ன செய்ய? சும்மா நாட்கள்ல ஒரு ஃபாதரை கொண்டு வாங்க, ஒரு ஆமதுரை கொண்டு வாங்க, ஒரு சாமியை கொண்டு வாங்க, தனியை உட்காருங்க மஸ்ஜிதுல, வெளியே எங்க சரி ஒரு இடத்துல ஒரு வீட்டுல இருந்த அழகான டிஸ்கஷன் பண்ணுங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க, எங்களை பத்தி இருக்கக்கூடிய டவுட்ஸ் கிளியர் பண்ணுங்க. அப்ப அவங்களோட உள்ளத்துல இன்னைக்கு எங்களுக்கு ஏன் நாங்க இந்த நிலைப்பாட்டுக்கு ஒவ்வொரு மாறி மாறி வர வேண்டியது ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, நாங்க ஒரு ப்ரொபோசல் கொடுக்கிறோம் முஸ்லிம்களுக்கு மட்டும், 70-30 கொடுக்கிறோம் கம்பெனி, 7 அரசாங்கத்துக்கு கொடுக்கிறோம், அரசாங்கம் அரசாங்கம் எடுத்திருக்கேனுமே. அப்ப எங்க பிரச்சனை முடிஞ்சு நாங்க இந்த சிஸ்டத்தை அப்படி எடுத்துள்ளமா? எங்களை ஆடிட் பண்ணுங்க. நாங்க ஆடிட் பண்ண ரிப்போர்ட் 10 வருஷத்துல ரிப்போர்ட்டை கையில வச்சுட்டு இருக்கிறோம், வந்திருக்கிறோம் உங்கள்கிட்ட. எங்களை பாருங்க, ஏங்களை பத்தி இப்படி பேசுறீங்க? அரசாங்கத்துக்கு பயம், அது பயப்படுதான செய்யும், அரசாங்கமே பயப்படும். அரை 70% மக்கள் பௌத்தர்கள், அதுல 10% முஸ்லிம்கள், மற்ற இனங்கள் இருக்கிறாங்க. நாங்க இந்த 9% சப்போர்ட் பண்ண போயிட்டு கடைசியில எங்களை 70% ஓட்டு அடிபட்டு போவோம் என்ற பயம் அவங்களுக்கு இருக்கதானே செய்யும். அது நியாயம் தானே?
அவ இந்த நேரத்துல நாங்க எடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது. எங்களுக்குள்ள கவலை என்னன்னா, அப்படி நாங்க இவ்வளவு நேரம் உங்களாலதான் இந்த அநியாயத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம், நீங்க எடுத்து செய்யுங்க, தைரியமா கொடுக்கும். அதையும் எடுக்கல. அப்ப எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணுமே, அந்த சொல்யூஷனை தான் இறுதியாக நாங்க இது நாட்டுடைய இந்த சேம்பர் ஆஃப் கமர்ஸோட இருந்து இந்த விஷயத்தை பேசி முடிச்சிருக்கோம். இத்தங்களுக்கு வேணும், அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நாங்க போகணும். அது என்ன? சகஜீவனைய ஒற்றுமை. இதுக்காக நாங்க கொழும்புல உள்ள 25 பிரிவாக மஸ்ஜிதுகளை பிரிச்சு ஒவ்வொரு பிரிவுக்கும், இப்ப உதாரணமாக புதுக்கடை அதோட சேர்ந்த மஸ்ஜிதுகளுக்கு காலிய பொறுப்பாக கொடுத்திருக்கிறோம். அவங்க இங்க வருவாங்க, உங்களோட சேர்ந்து இருப்பாங்க, பேசுவாங்க, கலந்துரையாடுவாங்க, உங்களோட இந்த தேவையான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வாங்க. இன்னைக்கு இங்க வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு நாளைக்கு இருப்பாங்களா? இன்னைக்கு பிரஸ் மீட்டிங் நடத்துவாங்க. ஜெமித்துலமா புதிய தெரியும் 6 பேர் குழு இருக்குது, அவங்களும் இவங்களும் இருந்து பேசி, இன்னும் இந்த பெடரேஷன்கள் இருக்கும் அவங்களும் இருந்து பேசி, இன்ஷால்லா ஒரு நல்ல எதிர்காலத்துடைய விஷயங்களை திட்டம் போடுங்க. எல்லாம் விக்குகளை தனிப்பட்ட முறையில போயிட்டு சந்திங்க, நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்க, ஒரு நல்ல சமூகமாக வாழ்வோம். எங்களுக்கு மத்தியில ஒற்றுமை வளர்த்தும், பிற சமூகங்களுக்கு மத்தியில சகஜீவனைய, இந்த கோஎக்ஸிஸ்டன்ஸ், நாங்கள் சகவாழ்வை பரப்புவோம். அது எப்படி இருக்கணும், அதுக்கு ஷரியாவுடைய கண்ணோட்டம் என்ன? குஃப்ருக்கு நாங்க ஒரு நாங்க ஹாமதுர், நாங்க நான் இந்த சிலையை கட்டிதாரேன் உங்களுக்கு, அதுக்கு நீங்க போக கூடாது. அது உங்களோட வேலையல்ல, சிலையை அவரு கட்டி கொள்வாரு. ஆமதருக்கு சொல்லு, நான் தகம் பாசல உங்களோட நடக்குது, உங்களோட தகம் பாசலைக்கு நாங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். உங்களுக்கு ஒரு கிணறு கட்டி தரணுமா? நாங்க கிணறு கட்டி தரோம். உங்களோட குடும்பத்துல இருந்தாங்க ஒரு 1,000, 2,000, 10,000, 1,000, 1,00,000 நாங்க எடுங்க, நீங்க எடுத்து உங்களோட குடும்பத்துக்கு, உங்களோட கஷ்டமானவர்களுக்கு கொடுங்க. நாங்க இருந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு சாப்பாடு கொடுக்கிறோம், ஒரு எல்லாருக்கும் ஒரு விருந்து கொடுக்கிறோம். இப்படி நீங்க நல்ல விஷயங்களை நீங்க அவர்களோட சேர்ந்து பழகலாம். உளமாக்கலை நீங்க என்ன செய்யணும்னா, இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இன்னும் சிங்களத்துல நல்ல திறமை உள்ளவர்களாக மாத்துறதுக்கு அப்படி ஹாமதுமார்களால கிளாஸ்கள் ஏற்பாடு செய்யுங்க. இவர்களும் போய் படிக்கட்டும், எங்கட பிள்ளைகளும் படிக்கட்டும். ஆண்களுக்கு ஆண்கள் படிச்சு கொடுக்கக்கூடிய அந்த சிங்கள பாஷையை நல்லா படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு உறவை ஏற்படுத்துங்க. ஆனா எல்லாம் நினைச்சுக்கோங்க, 3 விஷயம் இருக்குது. குரான் எந்த காரணத்தை கொண்டும் நாங்க யாரையும் பலவந்தப்படுத்தி எங்களை மார்க்கத்துக்கு ஆசையூட்டி பணம் கொடுத்து யாரையும் மார்க்கத்துக்கு எடுக்க மாட்டோம். எங்களை மார்க்கம் விரும்பி வரக்கூடியது, யாரும் விரும்பி வந்தா கட்டி அழைச்சு கொள்வோம். ஒன்னாவது. இரண்டாவது, எந்த மார்க்கத்தையும் நாங்க திட்டி ஏசி நோவிக்க மாட்டோம். மூணாவது, லக்கும் தீனுக்கும் பலிய தீன், உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, எங்கட மார்க்கம் எங்களோட மார்க்கத்தை நீங்க நோவிக்காதீங்க, உங்களோட மார்க்கத்தை நாங்க நோவிக்க மாட்டோம். இதுதான் எங்கட செய்தி. எங்கட செய்தி தெளிவானது பொதுபல சேனைக்கும் ஜெயர்ச்சிக்கும், இந்த நாட்டில் ரேஷியத்தை வளர்க்கக்கூடியவர்களுக்கும், அமைதியாகுங்க. நாட்டுடைய நல்ல பௌத்தர்கள் 4 நிகாயங்கள் இருக்குது, உங்களோட பிரச்சனைகள் அவர்களுக்கு சொல்லுங்க, அவர்களும் நாங்களும் இருந்து எங்க சமூகம் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு கொள்வோம். எந்த விஷயத்தையும் சட்டத்தை நீங்க கை கெடுக்காதீங்க. இன்னைக்கு நீங்க சட்டத்துக்கு கை கெடுத்தா நாளைக்கு வேறொரு சட்டத்தை கை கெடுப்பாரு. அல்ஹம்துலில்லாஹ், நாங்க கண்டில வெளிகாமத்தில் நடத்தின இந்த சகஜீவனைய இதுல இந்த நாட்டில் உள்ள உலமாக்கள் 4,000 பேர் கலந்து கொண்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதை கேட்டுதான் உலமாக்கள் மக்கள் வழிநடத்திருக்கிறாங்க. மக்கள் அமைதியாக இருக்க, தொடர்ந்து அமைதியாக இருங்க. இங்கேயும் பிபிசி வர்றாங்க, கேள்விப்படுறாங்க, நீங்க அதெல்லாம் அழட்டி கொள்ளாதீங்க. நீங்க துவா செய்யுங்க, நோன்புடுங்க, எல்லா இடத்துல பண்றாருங்க. அமைதியை நீங்க நிலாட்டுங்க, நல்ல உறவு வளருங்க. வல்லல்லா இங்க கூடி சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையை வல்லா கயிறாக வரக்கு தாக்கி வைப்பானாக. யாழ்லா எங்களுடைய கவலைகளை போக்கிடுவாயாக, எங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக. மகா கிருபுள்ள ரஹ்மான் யாழ்லா, நீ மிக அடக்கமுள்ளவன் யாழ்லா, நீ எல்லாவற்றையும் அறிந்த ரப்பி யாழ்லா. யாழ்லா எங்கள் மீது இறக்கப்படியாழ்லா. கருணை உள்ளவனே, இறக்கம் உள்ள ரப்பே, நிலைமைகளை புரிந்தவனே, எங்கள் மீது இறக்கம் காட்டியாலும் நீ மகா கிருஷ்ணவனியாள்வா. உன் கைவசம் தான் எல்லாம் இருக்கிறதே அல்ல. நீ நாடினால் உள்ளங்களை மாற்ற முடியுமே அல்ல. உள்ளங்களை மாற்றக்கூடிய ரப்பே, யாழ் கல்லிபல் குலூம் சப்பித் குலூபனா அலா தீனி, யா முகல்லிபல் குலூம் சப்பித் குலூபனா அலா தாதி. அல்லாஹ் எங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றுவடியா, ஈமான் உள்ளவர்களாக, தக்குவா உள்ளவர்களாக, ஆகரத்துடைய பற்றுள்ளவர்களாக கேட்பாயா. வேலைங்க கூடியிருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவர்களை குமுசிவாயாக, ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க சிவாயாக. யாழ்லா இந்த இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தோமோ அதுவரைக்கும் வாழ்ந்து மரணிக்க திருவை சிவாயாக. யாழ்லா எங்களுடைய அனைத்து வீணுடைய அம்சங்களையும், எங்களுடைய வீணுடைய உரிமைகளையும் பெற்று வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி தருவாயா. யாழ எங்கள் மத்தியில் நல்லுறவை ஏற்படுத்துவாயாக. யாழ எங்களை புரியாத இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் நல் துவா செய்கிறோம். யாழ்லா அவர்களுக்கு நேர்வழியை காட்டுவாயாக, அவர்களுக்கு நல்ல அறிவை கொடுப்பாயாக, நல்ல புரிந்துணர்வை கொடுப்பாயாக. யாழ்லா எங்கள் அனைவர்களை நேரான வழி நடத்துவாயாக. இந்த சபையில் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய அனைவர்களுடைய உள்ளங்களை நீ யாழ்லா வீண் பக்கம் சாய்த்து விடுவாயாக. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.